பின்னாடி ஏதோ வேண்ட அரை டிக்கெட்டுங்க கலட்டம் பண்ணுதுங்க சைடு கொடுக்காதீங்க ஓர கட்டுங்க சரியா போனும் செக்ரட்டரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன் எனக்கும் என்ன சொல்றதுன்னே புரியலம்மா இந்த ரூட்ல அடிக்கடி பஸ்ஸும் வராது அதான் யோசிக்கிறேன் அம்மா அதான் ஒரு லாரி வருதுமா எல்லாரும் அதிலே போயிடலாமா லாரி இல்லையா சாரிம்மா அதை தவிர வேற வழியே இல்ல நிறுத்துங்கப்பா லாரியை நிறுத்துங்க அண்ணே பாத்தீங்களா ஸ்டூப்பிட் வண்டியில ஏதோ கயந்து வச்சு நல்ல சந்தர்ப்பண்ணு பக்கத்துல போய் நிறுத்தி விட்டு விட்டு விட்டுட்டு அப்புறமா போவோம் என்னே வண்டி புட்டுக்குச்சா நினைச்ச என்னம்மா ஸ்டூப்பிடம்மா வண்டி ஸ்டூப்பிட் ஆயிடுச்சா ஷட் அப் ஓ ஷட் அப் ஆயிடுச்சா அண்ணே மறுபடியும் இங்கிலீஷ் திட்டுறாங்க கவனிங்க திட்டட்டுண்டா அதான் இனிமையா திட்டுறாங்களே இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு நீங்க திட்டுங்கம்மா ரூபா தேவி நீங்க பாடுறதுதான் இனிமையா இருக்கும் திட்டுறது கூட இனிமையா இருக்கும் அப்படி சொல்றாரு இதுதான் பாடகர் ரூபா தேவியா ஆமாங்க வணக்கம்மா வணக்கம் மெட்ராஸ்ல சங்கர்தாஸ் சுவாமி கலையரங்கத்துல என்னுடைய இசை நிகழ்ச்சி இருக்கு சீக்கிரமா போனோம் வேன் பிரேக் டவுன் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் என்ன சொல்றீங்க தட்டி நடு ரோட்ல உங்களை பாத்துக்க முடியாது அதுக்காக சந்தோஷம் சொன்னேன் உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பத்திரிக்கையில நிறைய படிச்சிருக்கேன் நேரா பார்க்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சது நீங்க சிட்டி வரைக்கும் லிஃப்ட் கொடுத்தீங்கடா நானும் சந்தோஷப்படுவேன் ஷோ டேய் கோபால் இந்த சாமலா தூக்கி பின்னால போட சொல்லு அவங்களையும் ஏத்து டேய் சீட்டை தொட வாங்க டேய் கழுத நீ பின்னால போய் உட்கார் அங்க சுடுமே நீ ரொம்ப குழுகுழுன்னு ஆயிட்ட கொஞ்சம் சுட்டா தான் தெரியும் போ ராமன் பிஏ முன்னால இருக்கிறது என் பேரு பின்னால இருக்கிறது என் வாலு ஐ அம் சாரி என் டிகிரி நீங்க பிஏ படிச்சுட்டு லாரி ஓட்டுறீங்களா ஏ தப்பா நோ நாட் இட் ஆல் டிகிரி இருக்கிறப்போ நல்ல உத்தியோகத்துக்கு போலாமே தான் சொன்னேன் படிச்சவன் எல்லாம் சர்க்கார் உத்தியோகம் தான் வேணும்னு எதிர்பார்த்தானா அத போல பைத்தியக்காரத்தனம் ஒண்ணும் இல்ல அப்புறம் நாம சொந்தக்கார்ல எப்ப நிக்கிறது அதனாலதான் தவணை முறையில லாரி வாங்கி சொந்தமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கரெக்ட் உங்க தன்மான உணர்வை நான் ரொம்ப பாராட்டுறேன் அவர் குஷிப்படுத்துங்கப்பா யார் சார் பாடுறது நான் பாடுறேன் நீயா ஆமாயா நான் பெரிய சங்கீத பரம்பரையில வந்தவன் என்ன நடுவுல கொஞ்சம் தொண்டையை கிளீன் பண்ணிக்காம விட்டேன் இப்ப லாரியை கிளீன் பண்ண வந்துட்டேன் யோ எனக்கு எஸ்டி கிட்டப்பா கும்பூர்றே சுதி அதோ கதி இந்தா புடி ஒன் டூ த்ரீ ஃபோர் Ah, 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 ah
என்ன ஆர்கனைசர் சார், இவ்வளவு நேரமாச்சு ரூபாதேவியே இன்னும் வரல. இப்பதான் எந்த ப்ரோக்ராமும் சரியா நடக்கிறது இல்லையா? நோ, ரூபாதேவி ப்ரோக்ராம் அப்படி இல்ல. வழியில ஏதாவது டிலே ஆயிருக்கும். ஏதோ லாரி வருது. ரூபாதேவி மாதிரி இருக்கு. ஆமா, அவங்களே தான். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். என்னங்க இது? நீங்க போய் லாரியில வழியில வேன் ரிப்பேர் ஆயிடுச்சு. சமயத்துக்கு இவர் வந்து உதவி செய்யலன்னா உங்க ப்ரோக்ராமே மிஸ் ஆயிருக்கும். வணக்கங்க. ரொம்ப நன்றி. ரசிகர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இருங்க. உள்ள வந்து ப்ரோக்ராம பாத்துட்டு போங்களேன். மன்னிச்சுக்கம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னொரு நாளைக்கு வரேன். உங்க பாட்டு விஷயமா சொன்னேனே. ஓ, அதை என்ன நீங்க மறக்கலையா? மறுபடியும் நாம எப்போ எங்க சந்திக்க போறோமோ. வேர்ல்ட் இஸ் ரவுண்ட், காட் இஸ் கிரேட். வரேன். பை பை. நிறைய வேலை இருக்கு. அப்போ சாயந்திரம் வரீங்களா? என்ன விசேஷம்? என்ன சினிமா கூட்டிட்டு போங்களேன். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். அம்மா,
அம்மா லட்சுமி 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 கூப்பிட்டீங்களா? ஒன்ன கூப்பிடலம்மா, என் இரும்பு பொட்டியில பர்மனண்டா இருக்கிறாள் மகாலட்சுமி, அவளை கூப்பிட்டேன். சரி வந்தது வந்த, ஒத்திக்கா. நீ ஒரு விவரம் தெரியாத பொண்ணு, கற்பூரத்தை ஒத்திக்கா. அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? என் கூட படிச்ச பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன என்னமா பண்ண சொல்ற? நானும் ராமு கிட்ட உன்னையும் இந்த கம்பெனியையும் ஒப்படைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்க, அவ என்னடானா விரால் மீன் மாதிரி நழுவிக்கிட்டே இருக்கான். விடுவனா? ஏன்பா, ஊர்ல அவரை விட்டா வேற மாப்பிள்ளையே இல்லையா? 1000 மாப்பிள்ளை இருந்தாலும் ராமு மாதிரி ஆகுமா? உனக்கு அவன் தான் கண் நிறைஞ்ச புருஷன், எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ள. போய் உட்கார்ந்து ஜபம் பண்ணு. என்னன்னு? ராமு ராமு ராமுன்னு. 100 இப்பதான் என் பொண்ணு லட்சுமி கேட்டுச்சு, அவர் எப்ப வருவாரு? வந்துட்டேன். அது இருக்கட்டும், முதல்ல 100 எடுங்க. நான் ஒரு நாள் முன்னால வந்துட்டா எனக்கு 100 பிரைஸ் குடுக்கறதா சொன்னீங்களே? குடுக்கறேன் குடுக்கறேன். லட்சுமி 100 என்ன, 100,000 கொடுப்பேன். ஆனா நீ மட்டும், நீங்களும் எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கீங்களே, இன்னும் 2 தவணையோட உங்க கடன் தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் லாரி லாரி மாத்திரமா உனக்கு சொந்தம். நீ மட்டும் இந்த பாருங்க, இனிமே எனக்கு லாங் ட்ரிப் கொடுங்க, அதுலதான் நிறைய வருமானம் வருதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. வருமானம் கிடக்கட்டும், நீ மட்டும். நான் போயிட்டு வரேன். இப்படித்தான் அடிக்கடி நழுவுறது. என் பொண்ணு லட்சுமி பிரச்சாரம் கொண்டு வரது, வாய்க்கு வாயில போட்டு. இந்த பாரு என் பொண்ணு லட்சுமி பிரசாதம் கொண்டாருது. குடு குடு குடு. எங்க அந்த காலி பய கிளீனர் கோபாலு? லட்சுமி லட்சுமி, உண்மையிலேயே சொல்லு, இது கோயில் பிரசாதமா? இல்ல, எங்க அப்பா தெருவுல போற மிட்டாய்க்காரன் கிட்ட வாங்கினாரு. லட்சுமி, இந்த லட்டை உண்மையிலேயே நீ யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லிடுவேன் சொல்லிடுவேன். பாவண்ணா இல்லண்ணா. மத்தியானம் 2 ஆகுது, இப்பதான் காலை டிப்பனா? மத்தியானத்துக்கு மிஞ்சி போச்சுன்னா அதையே பிசைஞ்சு தாளிச்சு ராத்திரிக்கு வச்சுக்கிறத. நீ நாளைக்கு தானப்பா வரேன்னு சொன்ன, ஏன் ஒருத்திக்காக எதுக்கு சமையல்னு வீட்டுலயோட நிறுத்திட்டேன். ஐயோ அம்மா, நான் எனக்காகவா சொல்றேன், வயசான காலத்துல வாய்க்கு ருச்சியா கறியோ மீனோ சாப்பிடக்கூடாதா? இப்படி காஞ்ச இட்லி நீங்க சாப்பிடறதுக்காகவா ராத்திரி பகல் நான் வேற செய்யறேன்? நான் கறி மீனும் சாப்பிடணும்னா அதுக்கு நீ மனசு வைக்கணுமே. ஐயோ தாயே, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ நினைச்சா வெளியூர் போயிடுற, நான் ஒண்டியா வீட்டுல கூடு கூடுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு மருமக இருந்தா அதிகாரமா உட்கார்ந்துட்டு நீ அதை செய்ய இதை செய்யுன்னு வாய்க்கு மிச்சம் சாப்பிடுவேன். ஓஹோஹோ, அந்த எண்ணத்துல இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, உங்க குணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு மூடு இருக்கும்போது ஒரு நல்ல பொண்ணா கொண்டாந்து உங்க முன்னால் நிறுத்துறேன், நீங்க சரின்னு சொல்லுங்க. இந்த சரியில்ல, பொண்ணை பார்த்துட்டு சரியும் சொல்லணும், அப்பதான் கறியும் சோறும். இல்லாட்டி உங்களுக்கு இருக்கவே இருக்கு நினைச்சு போன இட்லி வெங்காய சட்னியும், எனக்கு இருக்கவே இருக்கு அந்த கிலோ பரோட்டா அரைக்கலாச்சி. நல்ல புள்ளப்பா, அப்பா மாதிரியே வந்துட்டேன். அண்ணே அண்ணே, இருக்காங்களா? அருமை ரசிகர்களுக்கு அழகு கலை விருந்து இன்று 7 காவேரி கலையரங்கில் விண்ணிலிருந்து மண்ணில் விழுந்த உயிர் நட்சத்திரம் செல்வி ரூபாதேவியின் இன்னிசை நாட்டிய நிகழ்ச்சி நடைபெறும். விரைந்து வாருங்கள், விருந்தை அருந்துங்கள். விருந்துக்கு போறதே போகணும் போலதான் இருக்கு, ஆனா லோடி ஏத்திட்டு ஊருக்கு புறப்படுமே. அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? சரக்க நான் வண்டியில ஏத்திக்கிட்டு உங்களை தியேட்டர்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நீ வண்டி ஓடிட்டு வரியா? ஓடியே கிளீன் பண்ணிடுறேன். ஜாக்கிரதை, அங்கே கோட்டுக்கு எடுத்துட்டு வா. சரி, செய்கிறோம். இசை
Thank you.
அங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் என் வாழ்நாள் பூரா கடமைப்பட்டிருக்கேன். நீங்க இப்படி வந்தீங்க. இந்த பசங்க பேசிக்கிறத கேட்டுட்டு கோபால் என்கிட்ட வந்து சொன்னான், உங்களை எச்சரிக்கை பண்றதுக்கு அந்த தியேட்டருக்கு வந்தேன், அதுக்குள்ள நீங்க புறப்பட்டுட்டீங்க. வாங்க உங்க வீட்டுல கொண்டு போய் உங்களை விட்டுட்டு போறேன். பேன் ராசியா இல்ல, லாரி வாங்கிக்கோங்க, நான் டிரைவர் ஆயிடுவேன். சுசிலா, சுசிலா சீக்கிரம் ஏதாவது டிஃபன் ஏற்பாடு பண்ணு. உங்க வீடா? அம்மா இவ்வளவு பெரிய வீட்டுல நான் தனியா தான் இருக்கேன். தனியாவா? அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. அரியா பருவத்துல இருந்து அநாத விருதுல இருந்தேன். நாட்டிய கலாமன்றம் நடத்திட்டு இருந்த ஒரு அம்மா என்னை கொண்டு போய் வளர்த்து ஆளாக்குனாங்க. அந்த தாய் தான் எனக்கு இந்த கலையை கத்து கொடுத்தாங்க. மக்களுடைய கவலையை போக்குற கலைஞர்கள் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். இப்பதான் புரியுது உங்க சொந்த வாழ்க்கையிலேயே நிறைய கவலைகள் இருக்கு. நீங்க சொல்றது என் வாழ்க்கையில நூத்துக்கு நூறு உண்மை. உங்களுக்காக நான் ரொம்ப அனுதாபப்படுறேன், வர்றேன். இருங்க சாப்பிட்டுட்டு போலாம். நான் இங்க சாப்பிட்டேன்னா எங்களை நம்பி ரோடு பூரா கடை வச்சிருக்கேன், அது என்ன ஆகுறது? நமக்கு அரங்களா சாயா அந்திகளை புரோட்டா திணித்தோ. மறுபடியும் உங்களை எங்க சந்திக்கிறது? World is round, God is great, great. என்னப்பா என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்களே, இந்த பாறை இறக்கும் போது கழுத்தை கொஞ்சம் சுருக்கிடுச்சு. பாக்கெட்ல வைக்கிற மாதிரி திருக்குறள் கேட்டீங்களே, வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. மறுபடியே ராமுக்கு மோர் கொண்டாமா? இருக்கு, நானே எடுத்துக்கேன். அதுக்கே சொல்றோம். என்னம்மா பச்சை மிளகா வெட்டிருக்க? மூக்காட்டு ஜாக்கிரத. என்ன ஒரு நாள் இருக்க கோபமா? அன்னைக்கு பார்த்த சினிமா ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? ஓஹோ அதுவா? அன்னைக்கு நமக்கு லோடு அதிகம், இன்னைக்கு ஃப்ரீ வந்திருக்கேனே, போலாம். அந்த சினிமா போயிடுச்சு. அந்த சினிமா போறேன்னா வேற புது சினிமா கூட்டிட்டு போறேன். வேண்டாம் வேண்டாம், இனிமே எனக்கு சினிமாவே வேண்டாம். அப்பாவுக்கு திருக்குறள், எனக்கு அவருக்கு அறம் பொருள், உனக்கு இன்பம். இங்க வந்ததெல்லாம் என் தலையில போட்டு விடுறீங்க. எப்ப என் கழுத்துல மாலை போடுறீங்க? அம்மா அதை கேட்டுக்கிட்டு சீக்கிரம் போட்ட வேண்டியதான். அதுக்கு முன்னால ஒரே ஒரு அச்சாரம். ஐயோ என் வில்லன் குரல் கொடுத்துட்டான். என்னங்க இது நடு ரோட்ல பட்டிருக்கீங்க? ஐயோ என்னங்க இது நடு ரோட்ல நிக்கிறீங்க?
உங்க லாரிய பார்த்தேன். உங்க வேன நம்ம லாரி ரொம்ப சிறையிச்சுக்குதுங்க. போன தடவை உங்க வேனை பார்த்தோன்னு நம்ம லாரி நின்றுச்சு, இந்த தடவை நம்ம லாரிய பார்த்தோன்னு உங்க வேன் நின்றுச்சு. லாரி கெடுங்காச்சு, சளி பிடிச்சுக்கிச்சுங்க, ஆக்சல் போயிடுச்சுங்க. இது சகஜம், வழக்கமா மாசம் ரெண்டு நாளைக்கு நமக்கு ரோட் சைட் பிக்னிக் தான். நீங்க எங்க போறீங்க? நீங்க எங்க போறீங்க? ஊட்டிக்கு. நானும் ஊட்டிக்கு தான் போறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். வாங்க கூட வேன்ல போலாம். ஐயோ, லாரி நம்ம முதல் பொண்டாட்டிங்க, இத நடுரோட்ல விட்டுட்டு வர முடியாது. கோபால் வந்தோடனே எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு வந்து சேர்றேன். ஊட்டியில எங்க தங்குறீங்க? ஹானில் ஹோட்டல்ல. அவ்வளவுங்கப்பா. நீங்க எங்க தங்குறீங்க? நான் லாரி ஷெட்ல தான். பரவாயில்ல, உங்களை கண்டுபிடிச்சறேன். எப்படியாவது கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரங்க, போங்க. பை பை. டாட்டாங்க. யாரங்க ஊட்ல? அடடே, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கு, நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உங்க அக்காத்துக்கு முன்னால நான் எம்மாத்திரம். என்ன இருந்தாலும் நீங்க புள்ளைய பெத்தவங்க இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? அதுல என் ஒரே ஒரு செல்வ மகளை, உங்க ஒரே ஒரு செல்வ மகனுக்கு ஒரே ஒரு தடவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஒரு ஆசை. ஆமா, அதுக்கு தான் உங்க முடிவை தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷங்க. என் பிள்ளைக்கு எல்லாமே நீங்க தானே. உங்களை தவிர அவனுக்கு உதவி செய்ய வேற யார் இருக்கா? ஆனாலும் நீங்க ரொம்ப பெரிய இடம், எங்க சக்திக்கு மேல சம்பந்தம். பெரிய இடமாவது சின்ன இடமாவது அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கடுகுல இருந்து கல்கண்டு வரைக்கும் கல்யாண செலவு என்னது? அதுக்கு மேல வெள்ளி பூன் போட்ட விளக்க மாறல இருந்து தங்க முலா பூசண தாம்பாள வரைக்கும் ஒரு கெட்டப், அதுக்கு மேல ஒரு கெட்டப் என்னது? லேலண்ட் லாரி புத்த புதுசா புக் பண்ணி வச்சிருக்க, எதுக்கு மாப்பிள்ள ஓட்ட? உங்க பதில்லதான் இருக்குது நான் பந்தக்கால் நடுறது. பையன் ஊட்டில இருந்து வந்ததும் கேட்டு கேட்கவே வேணாம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நீங்க என் தங்கச்சி மாதிரி, அதுல என் பொண்ணுக்கு உங்க பையன் பேர்ல ஒரு இது, உங்க பையனுக்கு என் பொண்ணு பேர்ல ஒரு ஆசை. ஜாலியா தெரிஞ்சுக்கிட்டு நான் முந்திக்கிட்டேன். சந்தர்ப்பம் பார்த்து ஒரு பொண்ணை கூடாது என் முன்னாள் காம சொன்னா, அது உங்க பொண்ணு தானா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களை கை தை புடவையா கட்ட விடுவேன். காட்டி ஒரு அயன் பட்டு வேளா வேலைக்கு விருந்து வெள்ளி பூஜா பக்கத்துல வெத்தலை போட்டு எய்தாப்புல போட்டு துப்பு துப்புன்னு துப்புங்க. வருத்தமா? ரூபாதேவி அர்ஜென்டா ஹோட்டலுக்கு வந்து பார்க்க சொல்றாங்க. ரூபாதேவி, அப்ப இன்னொரு ப்ரோக்ராம் சான்ஸ் இருக்கு, வரேன். செக்ரட்டரி, அம்மா, இந்த நிலைமையில எப்படி பாடுறது? ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டு சொல்லிடுங்கம்மா. ஆபத்து, என்னால மூச்சே விட முடியல. அம்மா அம்மா, உங்களுக்கு மூச்சு விட முடியலன்னா எல்லா பயலும் சேர்ந்து ஏ மூச்ச நிறுத்திடுவானுங்க. அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் 25,000 ரூபாய் ஆயிருக்கு. என்ன தவித்துடாதீங்கம்மா, நீங்க எப்படியாவது பாடித்தான் ஆகணும். Thank you.
பாடுங்கள் பாராட்டுங்கள். பாடுங்கள் பாராட்டுங்கள். உங்களை நம்பி நாங்கள், எங்களை நம்பி நீங்கள். உங்களை நம்பி நாங்கள், எங்களை நம்பி நீங்கள். ரசிகர்களே நீங்கள் கேளுங்கள், கைத்தட்டுங்கள், கூட பாடுங்கள் பாராட்டுங்கள். சபையெல்லாம் வண்ணத்தாவரை தன்னத்தாரணம் என்று நர்த்தனம் செய்யும் உடனம். இசைக்கு இசையுங்கள் இதயத்தில் எழுதுங்கள். இசைக்கு இசையுங்கள் இதயத்தில் எழுதுங்கள். ஆனந்த கனியாட்டமே நீங்கள். உங்களை நம்பி நாங்கள், எங்களை நம்பி நீங்கள். ரசிகர்களே நீங்கள் கேளுங்கள், கை தட்டுங்கள், கூட பாடுங்கள் பாராட்டுங்கள். பாடல்கள் இங்கு பொங்கிடும் அந்த வைகையும் அன்பு பொய்கையும். தமிழ் கொஞ்சம் சந்த பாடல்கள் இங்கு பொங்கிடும் அந்த வைகையும் அன்பு பொய்கையும். எடுத்து பருகுங்கள் இன்பத்தில் உருகுங்கள். உள்ளத்தை தாராட்டுமே வெள்ளத்தில் நீராட்டுமே. எங்களை நம்பி நீங்கள். உங்களை நம்பி நாங்கள், எங்களை நம்பி நீங்கள். ரசிகர்களே நீங்கள் கேளுங்கள், கை தட்டுங்கள், கூட பாடுங்கள் பாராட்டுங்கள். சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. காஷ்மீர் ஸ்வெட்டர், சால்வை, பனாரஸ் புடவை எல்லாம் இருக்குது. வேணுங்களா? நல்ல உலன் ஸ்வெட்டர் இருக்கா ஐயாவுக்கு? தானே எனக்கா? எனக்கு வேணாங்க. உள்ளன் சொல்ற போட்டா அரிக்கும், அலர்ஜி. நல்ல புடவை இருக்கா? இருக்குதே, எடுத்து காட்டு. ஐயா நல்லா இருக்குதா? என்னங்க இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கலர் எதுவா இருந்தா என்ன, பிரியத்தோட கொடுக்கறப்போ எப்படி இருந்தாலும் பிடிக்காம போகாது. நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? அந்த பொண்ணுக்கு இது பிடிச்சிருக்கணுமே. எந்த பொண்ணு? உங்க தங்கச்சியா? தங்கையா? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்க. எனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம். என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? ஐயா ஐயா சால்வ இருக்குன்னு சொன்னீங்களே, இத பாருங்க. திஸ் இஸ் குட். எவ்வளவு பணம்? ஒரு 450 ரூபாய் கொடுங்களேன். வரேங்க. என்னங்க பட்டுமா? மறுபடியும் எப்போ
எங்க சந்திக்க போறோமோ? World is round, God is great. எனக்கு பணத்தை பத்தி கவலை இல்லை, எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். இந்த புடவை பாருங்க. என்னப்பா இத போய் வைக்கிறது இருக்க? இத நான் கட்டிக்கிட்டா பாக்குறவங்க சிரிப்பாங்க. இது சின்னஞ்சிறுசு கட்ட வேண்டியதுப்பா. சின்னஞ்சிறுசுக்காக தாமா வாங்கிட்டு வந்தேன். புரியுது புரியுது. என் வருங்கால மருமகளுக்காக வாங்கிட்டு வந்திருக்கியா? நல்லா இருக்கா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. இத கொண்டு போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து கட்ட சொல்லி கையோட கூட்டிட்டு வா. என் மருமகளை கல்யாணத்துக்கு நான் அவரோட பாக்கணும். குட் செலக்ஷன். எங்க வாங்கினீங்க? பிடிச்சிருக்கு உனக்காக ஊட்டியில இருந்து. ஏன் அவளை ரொம்ப நல்லா இருக்கு. நான் வாங்கிட்டு வந்த புடவை நானே கட்டி விடுறேன் கொண்டா. சின்ன பையன் அபுல் காவுக்கும் தருவாஜா கோலோ. மகாலட்சுமி வந்திருக்கு உங்க வருங்கால மருமகள். எங்கப்பா? இதோ என்னமா அப்படி பாக்குறீங்க? பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லன்னா சொல்லுங்க, வேற கொண்டாந்து நிறுத்துறேன். அழகா அம்சமா இருக்கு. நாளைக்கு விநாயகத்தை வர சொல்லு, முகூர்த்தத்தை வச்சு சொல்லுவோம். விநாயகமா? சிச்சிச்சி, விநாயகர் இருக்கு, முகூர்த்தம் குறிக்க ஜோசியர் தான் வரணும். போது விளையாட்டு, எனக்கு ஒண்ணு தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறியா? விநாயகர் வீட்டுக்கு வந்தாரு, எல்லாம் விவரமா சொன்னாரு. உனக்காக ஒரு லாரிய வாங்க போறாராம்ப்பா. விநாயகர் வீட்டுக்கே வந்தாச்சா? சரியா போச்சு. அம்மா இது அவர் பொண்ணு இல்ல, இது துளசி. நம்ம தியாகி இருக்காருல்ல சர்தார் வேதரத்தனம், அவருடைய ஒரே பொண்ணு. அவர் வரதட்சணை எல்லாம் கொடுக்க மாட்டாரு, காரணம் ஒண்ணு இல்ல, எல்லாம் ஊருக்கே விட்டாரு. நல்லா இருக்குப்பா. ஏற்கனவே நீ லாரி கடன் ஓட்டிட்டு இருக்கிற, இந்த ஏழை பொண்ணையும் கட்டிட்டு எப்படி முன்னுக்கு வர போற? அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. பொண்டாட்டி சொத்தை வச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவன் பேடி. என் உழைப்பாளை என்னால முன்னுக்கு வர முடியும்? நான் இந்த துளசியை விரும்புறேன். அந்த பொண்ணை உங்களுக்கு பிடிக்கிறேன்னா விட்டுடுங்க. வாழ்க்கை பூரா கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியாவே இருந்தான். லாரி கிடைக்குதுங்கிறதுக்காக விநாயகத்தோட பொண்ணை என்னால கல்யாணம் பண்ணி முடியாது, விட்டுடுங்க. ஒரு நிமிஷம் இல்லப்பா, எனக்கு இருக்கிறது நீ ஒரு பிள்ளை, உன் சந்தோஷத்தை நாயே கெடுக்கணும். உன் இஷ்டப்படியே கல்யாணம் நடக்கும். அம்மா அம்மாதான். ஏன் நிக்கிற? உழுவேன். நல்லா இருமா. ஆரம்பமே சரியிலே
நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் இவ்வளவு தங்கத்தை வாரி உடம்புல போட்டுட்டு இருக்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் கேட்டேன், நீங்களே வாங்கி போட்டுட்டு நல்லா இல்லைங்கிறீங்களா? உங்க உடம்பு தங்கம், இதுக்கு மேல ஏன் இவ்வளவு தங்கம்னு? பெண்களுக்கு தங்க நகைகள் போட்டாதான் அழகு. எந்த மடையன் சொன்னு? காக்கா புரியலாம், தங்க நகை போட்டுட்டு தான் காரிக்குதான்னு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் புரியல. நல்ல விளக்குடியா, இதெல்லாம் எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு பிறந்தப்ப நீ எப்படி இருந்தியோ அப்படி வெளியே போற. யாருக்கு? அம்மா தான் இருக்காங்க. அப்பா, கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப என்னப்பா பண்ணலாம்? என்ன பண்ணலான்ற? போனா போட்டும், கவலைப்படாதீங்கப்பா. எப்படி கவலைப்படாம இருப்பேன்? ராமுவோட லாரிக்கு சீதனமா கொடுக்க உன்ன புக் பண்ணேன். உன் கல்யாண பத்திரிக்கையில போடணும்னு நினைச்சேன், போயிடுச்சே. ஒண்ணும் போகல, எல்லாம் இருக்கு. என்ன இருக்கு? இதுதான் இருக்கு, இதுலயும் பாதி போயிடுச்சு. அட போங்கப்பா. அப்பா, நம்ம கோபால பத்தி என்னப்பா நினைக்கிறீங்க? செங்கோல் பிடிக்கிற ராஜாவை பாருன்னா காவல் காக்கிற சேவகனை பாக்குறேன். என்ன நீ ஏமாத்திட்ட? உன்னை நான் வாழ விட மாட்டேன். உனக்காக அப்ப நான் கையாண்டது கலை, இப்ப உயிரை வாங்க போற ஒலை. நீ சுமங்கலி, நான் சுமங்கல. இது என்ன ஆசை? என் மனசுல இன்னும் எவ்வளவோ ஆசை இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமா கடவங்காதி ஆயிடணும், லாரியில முன் சீட்டா உட்காந்திக்கணும், நம்ம பையன் லாரி ஓட்டிட்டு போகணும். குட்டி மலை மேல போகும்போது ஏர்பின் பென்சில லாரி அப்படி அப்படி போகும்ல, அப்போ நீ என் மேல விழுகணும், உன் மேல விழுகணும். இத பார்த்து நம்ம பையன் முழகாங்கி பார்க்கணும். அப்படி ஒரு ஆசை. நல்லா இருக்கு உங்க கற்பனை. கற்பனைக்கு காசா பணம். எத்தனை சினிமாவில பாக்குறோம் ஹீரோ ஹீரோயின் சந்திப்பு, முதல்ல மோதல், அப்புறம் காதல், அப்புறம் பெற்றோர்களின் எதிர்ப்பு, அப்புறம் கல்யாணம், கட்டு கையில ஒரு குழந்தை, கட்டு மடியில ஒரு பேர குழந்தை. ரெண்டு மணி நேரத்துல சினிமா காரவங்க இவ்வளவு செய்யறாங்க, நாம ரெண்டு வருஷத்துல எவ்வளவு செய்யணும்? நீ ஒன்று செய், சாயந்தரம் நான் வரும்போது நீ மாங்காத்துன்னு இருக்கணும். ஏன் மாங்காத்துன்றேன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? நீங்க திங்க சொன்னீங்க, முதல் முதல்ல எனக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்க போகுது, அதுக்காக தான் மாங்காத்துன்றேன்னு சொல்லணும். இல்ல, எனக்கு பையன் தான் வேணும். எனக்கு பொண்ணு தான் வேணும். எனக்கு பையன் தான் வேணும். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கிறது? அதே உள்டாடி மாத்திக்க, ராம துளசி. ஆமா, மருமக பொண்ணு எப்படி? இருக்க
கரம் வாங்கியாவது கல்யாணம் பண்ணுங்கிறது பழமொழி. என் பிள்ள அப்படியே செய்துட்டாலே கட்டின துணியை தவிர அந்த பொண்ணுகிட்ட வேற என்ன இருக்கு நீங்க எடுத்துட்டு வர்றதுக்கு? உங்க ஏக்கம் எனக்கு புரியுது, உங்க பையனுக்கு புரியலையே. புக் பண்ண லேண்ட் லாரி அப்படியே நிக்குது, ஒரு வய வரல ஓட்டம். எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணுமே. வாச வந்தா உங்க பையன் எங்க உள்ளயா? ராமா ராமா எப்ப நீங்க இப்பதா முதலாளி எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்காரு. இப்பவும் உதவி பண்ணத்தான் வந்திருக்கேன். நாகர்கோயிலுக்கு ஒரு ட்ரிப் போகணும். நாகர்கோயிலுக்கா? அடேங்கவா, எனக்கு புரியுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டிய விட்டுட்டு லாங் ட்ரிப் போறதுக்கு கஷ்டப்படுறேன். உன்னை தொந்தரவு பண்ண நான் விரும்பல. இருந்தாலும் பாரு, அது ஒரு முக்கியமான பொருள். குறிப்பிட்ட நேரத்துக்கு அங்க போய் சேரலன்னா லட்சம் ரூபாய்க்கு மேல நஷ்டம் வரும். நம்மால யாருக்கு நஷ்டம் வரக்கூடாதுங்க, போயிட்டு வாங்க. அம்மா துளசி, உனக்கு ரொம்ப நன்றி. உன் நெத்தியில இன்னும் பெரிய குங்கும பொட்டோட தீர்க்க சுமங்கலியா நீ இருக்கணும். ராமு, நான் போய் எல்லாத்தையும் சரிப்படுத்தி ரெடியா இருக்கேன், சீக்கிரம் வந்துரு. இந்த கோபால் பேர நான் எங்க போய் தர்றது? திடீர்னு பாச்ச Yeah.
ஆட்டோக்கு காசு கொடுங்க. அப்பா 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 வெடிகுண்ட ராமோட லாரி மேல வீசி அவரை கொன்னுட்டான்.
சொல்லணும்
சாலை விபத்துல நீங்க இறந்துட்டதா அந்த விநாயகர் வந்து சொன்னான். அதை கேட்ட உடனே அண்ணி அழுது துடிச்சாங்க. அண்ணி இந்த வீட்டுக்கு மருமகனா வந்ததுனால்தான் உங்களுக்கு அப்படி ஆச்சுன்னு அந்த பாவி இல்லாததையும் போலாதையும் சொல்லி அம்மாவை தூண்டி விட்டான். அம்மாவை உண்மையான நம்பி அண்ணிய வீட்டை விட்டே போக சொல்லிட்டாரு. தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அம்மா அம்மா என்னம்மா இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்க கையால துளசியோட கண்ணீரை துடைக்காம விட்டுட்டீங்களே. அப்பா அப்பா செத்தோட நீங்க என்கிட்ட சொன்னீங்க, ஐயா உனக்காதான் என் உயிரை வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா இல்லையா? அதே மாதிரி அம்மா துளசி என் மரம் போயிட்டா இனிமே நீதாம்மா எனக்கு துணைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா அவளுக்கு இந்த பயங்கரமான முடிவு ஏற்பட்டிருக்குமாப்பா. இனிமே எனக்கு ஆறுதல் சொல்லி என்னம்மா பிரயோஜனம்? அம்மா பெத்த தாய விட கட்ட பொண்டாட்டிய பெருசா நினைக்கிறேன். தப்பா இடமோட்டுறாதீங்கம்மா, தப்பா இடமோட்டுறாதீங்க. நடக்க கூடாது, நடந்துடும், அத மறந்துடுப்பா. மறக்கிறதா மறக்கிறதா? கல்யாணம் முடிச்சுன்னா 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி நடந்து போச்சு? எப்படி மறக்க முடியாது? முடியாதுப்பா, மாப்பிளைக்கு தர வேண்டிய மரியாதை எல்லாம் குறையுது. ஞாபகம் வீராசாமி வெடிகுண்டு வெடிகுண்டாவது அணுகுண்டாவது. உங்க அண்ணன் தான் வந்துட்டானே, விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சே. நாம ஒண்ண வந்தது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும், மத்தபடி வீராசாமி வாக்குமூலம் வெடிகுண்டு கொஞ்ச நேரம் நீ வேலை பாரு, நான் பொண்ண பார்த்த. அட
ஐயா வணக்கம். பாப்பா நல்லா இருக்கு. உங்க சாமிக்கு இன்னைக்கு என்ன டிஃபன்? தப்புப்பா, பிரசாதத்தை டிஃபன் சொல்லக்கூடாது. சரி, இன்னைக்கு என்ன ஐட்டம்? சக்கரை பொங்கல். ஓஹோ, எந்த கோடீஸ்வரனுக்கு என்ன உதவி செஞ்சாரோ உங்க சாமி. உனக்குதான் கடவுள் நம்பிக்கை இல்லையே, பின்ன ஏன் பூஜை நேரத்துக்கு மட்டும் கரெக்டா வந்து நிக்கிற? என்ன செய்யறது, தினமும் நான் டிஃபன் கிளம்புற நேரமும் நீங்க அவருக்கு டிஃபன் கொடுக்கற நேரமும் கரெக்டா இருக்கு. ஏதோ டிஃபன் காசு மிச்சமாகுதே, நீங்க வர இன்னும் கொஞ்சம் போடுறது. இது பக்தியோட கொஞ்சம் வாயில போட்டுக்கிற பிரசாதம், பசிக்கு வயிறார சாப்பிடுற ஆகாரம் இல்லப்பா. என்ன அருமையா இருக்கு, எந்த ஹோட்டல் அந்த டேஸ்ட் கிடைக்கும்? பாடு ஜோறுதான், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், பஞ்சாமிரதம் எல்லாமே. நீ கேட்காமலே நீ நிக்கிற இடத்துக்கு வந்து சேருது இல்ல. ஆனா இந்த நாட்டுல வாய் திறந்து கேட்டா கூட ஒரு வாய் சோறு கிடைக்காம எத்தனை ஏழைங்க பட்டினியா கிடக்குறாங்க, உனக்கு தெரியுமா? நீ எங்க பதில் சொல்ல போற? அம்மா, நீங்க நல்லா குணமாயிட்டீங்க டாக்டர். என் பார்வை சளியில பலமா அடிபட்ட அதிர்ச்சியில பார்வை போயிடுச்சு, திரும்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, கவலைப்படாதீங்க. ஐயா, இப்ப அவங்க கர்ப்பமா இருக்காங்க, பாத்துக்குங்க. வர கடவுளே, உயிரே தேவையில்லைன்னு நினைச்ச எனக்கு இன்னொரு உயிர் எதுக்கு? ஐயா, எதுக்காக என்ன காப்பாத்தினீங்க? ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்த வேண்டியது மனித தர்மம். உன் உயிரை போக்கிக்கிறதுக்கு உனக்கு எதுமா உரிமை? நீ வாழ வேண்டியவர். அவரே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன யாருக்காக வாழணும்? அப்படி சொல்லாதம்மா, உன் வயிற்றுல இருக்க குழந்தைய நீ காப்பாத்தணுங்கிறதுக்காக கடவுள் உன்னை பழக்க வச்சிருக்கிற. என் வாழ்க்கையே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனைகளை உருவாக்குறது காலம், தீர்த்து வைக்கிறது கடவுள். அந்த கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்டுவார். அது வரைக்கும் நீ இங்கேயே இருமா? ஆமாம்மா, இங்க நீ மட்டும் இல்ல, ஒரு மாதிரி ஆதரவு இல்லாத அனாதைங்க இங்க பல பேர் இருக்கிறாங்கம்மா. அதுல நான் ஒருத்தன். என்ன தவிர இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் மேல பாரத்தை போடுவாங்க, ஆனா நான் மட்டும் அவர் மேல ஓவர்லோடு ஏத்துறது இல்ல. அவர் எவ்வளவுதான் சுமப்பாரு? சும்மா இருடா பிரகாஷ் அம்மா, இவன் சாமி இல்ல பூதம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் எங்க எல்லாருக்குமே செல்ல பிள்ளை இவன் தாம்மா. அக்கா, நீ நிம்மதியா இருக்கலாம், இங்க கறியும் சோறும் கிடைக்கலனாலும் கஞ்சியும் கருவேப்பிள்ள துவையலும் கண்டிப்பா உண்டு, கவலைப்படாத. ஐயா பாத்தீங்களா, அக்கா சிரிக்கிறதே மறந்துருச்சு. எல்லாத்துக்கும் உங்க கடவுள் தான் காரணம். தம்பி, கடவுளை குறை சொல்லக்கூடாதுப்பா, அது பாவம். ஐயோ, நீயும் கடவுள் பைத்தியமா? இங்க இருக்கிறது போதாதுன்னு நீ வரையா? சரி சரி, நீ உட்காந்து கடவுளை கும்பிடுங்க, நான் போய் கடவுள் பொம்மையை வித்து காசாக்கிட்டு வரேன். வரட்டுமா அக்கா? வர. வணக்கம். உங்க அண்ணன் நல்லா இருக்காரா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? எதாச்சு எவ்வளவு நடந்துருச்சா? இப்ப அவர் எங்க இருக்காரு? தெரியலம்மா, அன்னைக்கு அவர் வீட்டை விட்டு போனவர் தான். நானும் தேடாத இடமே இல்ல, கண்டுபிடிக்க முடியல. அவர் எங்கேயாவது பார்த்தா எனக்கு தெரியப்படுத்துங்க. சரிங்க. தெரியுமா, நம்ம லவ் லாரி இப்பதான் சர்வீஸ் பண்ணி எடுத்த புது லாரி மாதிரி ஸ்மூத்தா ஓடுது.
உனக்கு எப்படி இருக்கு? சுகமா இருக்க. சுகமோ சுகம். லட்சுமி லட்சுமி கோபாலே, லட்சுமி கோபாலே, லட்சுமி. என் வீட்டோட புனித தன்மையே போச்சே. ஆமா பெரிய கோயில். கோயில் பேசாத, கட்ட புருஷம் பொண்டாட்டி மாதிரி யாரா கட்டி பிடிக்கிற? புருஷம் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் போராடத்தான் நேரம் இருக்கும், கட்டி பிடிக்க ஏது நேரம்? அதனாலதான் காதல் சீசன்ல எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். உங்களுக்கு அனுபவம் இல்லையா மாமா? மாமா இந்த கிளியர் போயிருக்க மாமா. நேத்து கிளீனர், இன்னைக்கு டிரைவர், நாளைக்கு ஓனர். எதுக்கு? உங்க பேனருக்கும் உங்க பொண்ணுக்கும். பல்ல உடைச்சிருவேன், உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்டா கழுத? வீராச்சாமி வெடிகுண்டு வெளியூர் ட்ரிப்பு அத மாத்திரம் ஞாபகப்படுத்தாதீங்க. அவரு மடைய தெரியும். சில நேரத்துல என்னையே நான் மறந்துடுறேன் மாப்பிள்ளா. சும்மா பேச்சுக்குதான் மாப்பிள்ளையா, இல்ல நிஜமாவே என்ன கட்டி கொடுக்க போறீங்களா? உங்க பொண்ணு கேக்குதே, பதில சொல்லுங்க. ஏன் மாப்பிள்ள, உங்க கல்யாணத்துக்கு உங்க அண்ணன் ராமு வரணுமா வேண்டாமா? வரணும். அவர்கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கணுமா வேண்டாமா? அவசியம் வாங்கணும். அவர் இல்லாம இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறது நீ சொல்லு. சந்தர்ப்பம் பார்த்து கேள், அவருக்கும் ஒரு வெடிகுண்டு வீராசாமியா? இனிமே அதெல்லாம் செய்யவே மாட்டாரு. எட்டுக்குடி முருகா, எங்க அண்ணன் ராமு எவ்வளவு சீக்கிரம் வராரோ அவ்வளவு சீக்கிரம் எங்க மாமனார் தலைமுடியும் தாடியும் உனக்கு காணிக்கையா செலுத்திடுறேன். வேண்டா, வேலியில சாஞ்ச வாழத்தார அடுத்த வீட்டுக்கார வில பேசுற மாதிரி ஏன் முடிக்கு நீ வேண்டுதல் பண்றியா? எனக்கு புத்தி இருக்கா? அவர் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு அப்பயே உண்டியல்ல போடுவாங்களா? ஐயோ ஐயோ, என்ன மணிமணியா கேள்வி கேக்குறியா? மாமா, என் அண்ணன் ராமு வர வரைக்கும் உங்க முடியும் தாடியும் வளரட்டும், வளர்ந்து கொண்டே இருக்கட்டும். மடையா, என்ன மொட்டை அடிக்கலாம்னு பாக்குறியா? ஆமா, அது முடியாதா? முடியாது. வீராசாமி மாப்பிள்ள, அத வாத்திர சொல்லாத, அத வாத்திர சொல்லாத, சொல்லாத. அத பாருங்க, நம்ம ராம சார் இல்ல? ஆமா. மிஸ்டர் ராமு, எங்க போறீங்க? கோபால் என்கிட்ட எல்லாம் சொன்னா, தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வாங்க. பிளீஸ் பிளீஸ் வாங்க. நடந்ததை நினைச்சு நடைப்பணமா அலையறதுல அர்த்தமே இல்லைங்க. வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படும் நான் நினைக்கவில்லை. வாழ்க்கையில கஷ்டங்களை குறைச்சுக்க முடியுமே தவிர அதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. அதெல்லாம் வேதாந்தம். நான் வாடுறதுனால யாருக்கு என்ன நன்மை? மக்களுடைய மனக்கவலையை மறக்க வைக்கிறதுக்காக நீங்க வாழ்ந்து திரணும். எனக்கு ஆயிரம் கவலை இருக்கும் போது அவங்க கவலையை நான் எப்படி போக்க முடியும்? கடவுள் உங்களுக்கு இனிமையான குரல் கொடுத்திருக்காரு. உங்க பாட்டும் என் நாட்டியமும் ஒண்ணு சேர்ந்தா அதை பார்த்து சந்தோஷப்படாத மனிதர்களே இருக்க முடியாது. அந்த சந்தோஷத்துல நம்ம மனக்கவலையை மறந்துடலாம். யோசிச்ச ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. பிரகாஷ், இப்ப பிறக்க போற குழந்தையினால துளசியினுடைய வாழ்க்கையில என்ன திருப்பம் ஏற்பட போகுதோ? என்ன பெருசா திருப்பம் ஏற்பட போகுது? ஏற்கனவே காலி வண்டி எடுக்க முடியாம மாடு கஷ்டப்படுது. இந்த நிலைமையில பாரத்தை வேற ஏத்தன மாதிரி குருடி ஆக்குனது போதாதுன்னு குழந்தை வேற. நல்லா இருக்கு உங்க சாமி செய்யற வேலை. காரணம் இல்லாம எந்த காரியத்தையும் கடவுள் செய்யறது இல்லப்பா. இப்ப உனக்கு புரியாது. ஐயா தம்பி, துளசிக்கே பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? ஆண்டவனே அவளுக்கு மன நிம்மதியை கொடுப்பா. ஏமா, குழந்தை பிறந்ததுக்கு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நீ அழறியே. ரத்த குழந்தைய பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேன் நினைச்சு. வருத்தப்படாதக்கா, உன் குழந்தை எப்படி இருக்குன்னு நான் விமர்சனம் பண்றேன். மூக்கு ஓ மூக்கு, கண்ணு ஓ கண்ணு, மொத்தத்துல ஓ முகம் மாதிரியே இருக்கு. இந்த ஜப்பான் பொம்மைக்கு என்ன பேர் வைக்கலாம்?
உங்க இஷ்டப்படி பொண்ணு பிறந்துட்டா ராமத்துளசி நோய் ராமத்துளசி ரொம்ப நல்ல பேரு ஐயன் பழமையா இருக்கு புதுமையா ஷார்ட்டா ஸ்வீட்டா ஒரு பேர் வைக்க கூடாது பெண் குழந்தை பிறந்தா அந்த பேர் தான் வைக்கணும்னு அவரோட விருப்பம் நல்லதுமா அப்படியே இருக்கட்டும் பாப்பா ராமதுளசி சிக்லா
பக்தி வருகுது தேகம் மினுமினுக்கு மழை மேகம் உடன் இருக்கு வண்ண தோகை மயிலொன்று தத்தி வருகுது தேகம் மினுமினுக்கு மழை மேகம் உடன் இருக்கு ரூபாதேவியோட அழகான நடனமும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க அருமையான பாட்டம் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருந்தது. ரொம்ப நன்றி. உங்க ஜோடி பொருத்தம் கண்ணறிஞ்சு இருக்குது. நேரையில மட்டும் இல்ல, வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவியா இருக்கணும்ங்கிறது எங்க விருப்பம். ரொம்ப நன்றிங்க. வாங்க போலாம். இன்னைக்கு ரசிகர்கள் சொன்னதை கேட்டீங்களா? எனக்கு இப்பதான் புரியும், மேடையில காதலர்களாக நடிக்கிற கலைஞர்கள் வாழ்க்கையிலும் காதலர்களா மாறி கல்யாணம் செய்து கொண்டு ரசிகர்கள் விரும்புறாங்க. கலைஞர்கள் மேல ரசிகர்களுக்கு எப்பவுமே ஒரு தனி அன்பு. திரையையும் மேடையும் கடந்து நம்முடைய சொந்த வாழ்க்கையையும் அவங்க கவனம் செலுத்துறாங்க. சில சமயத்துல அது அதிகமா போறதுனாலதான் இந்த கிசு கிசு செய்தி எல்லாம் வருது போல இருக்கு. வறண்டு போன என் வாழ்க்கை நதியில நீங்க வந்ததுக்கு அப்புறம் புது வெள்ளம் புரண்டு வர மாதிரி என் மனசுக்கு தோணுச்சு. உங்க பாட்டுக்கு தகுந்த மாதிரி என் பாதங்கள் ஆடணும்னு ஆசைப்பட்டேன், அது நிறைவேறிடுச்சு. ரூபா, அடிபட்டு விழுந்த பொறாத அன்போட கையில் எடுத்து கருணையோட அதன் காயத்தை தடவி கொடுக்கிற மாதிரி நீ எனக்கு ஆதரவு கொடுத்த. என் மனசுல ஒன்ன தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. ரொம்ப நன்றி. என் கண்ணுல இருக்கிற உன் உருவத்தை செதுக்கிறதுக்கு கலைச்சிருப்பு இப்பதான் என் இதயத்துல வரைகோடு போட ஆரம்பிச்சிருக்கான். அது பூர்த்தி அடைய கொஞ்ச காலம் பிடிக்கும். அந்த நல்ல நாளை ஆவலோட எதிர்பார்க்கிறேன். குட் நைட். குட் நைட். என்னும் எழுத்தும் கண்ணன தகும். எழுதிட்டியா? எங்க கொண்டு பார்க்கலாம்? பார்க்க கொடுத்து வைக்கலையே அம்மா. பார்க்க முடியாத உன் கண்ணில இருந்து இந்த நீர் மட்டும் எங்கேந்து வருதோ? எங்க உன் உச்சந்தலையில ஓர டேங்க் இருக்கும். நானும் இப்படி அழணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன், நடக்கல. நம்ம தலையில டேங்க் இல்ல, அதனாலதான் கண்ணீர் வர மாட்டேங்குது போல இருக்கு. அது ஏங்க அப்படி? நீ கொடுத்து வச்ச எனக்கு கொடுக்க யாரு இருக்கா? நான் வாங்கி வச்சுக்கிறதுக்கு. அக்கா, கவலைகளை மறக்கிறதுக்கும் கஷ்டங்களை தாங்கிக்கிறதுக்கும் கத்துக்கணும். நான் மறக்காத கவலையா, தாங்கிக்காத கஷ்டமா? என் வாழ்க்கை எப்படி விடியாத பொழுதாயிடுச்சு. இந்த இருட்டுல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா அப்புறம் நான் யாருக்குமே பாரமா இருக்க மாட்டேன். அவ்வளவுதானக்கா? நான் இருக்க பயமேன். எங்க அந்த ஸ்லேட்டை கொடு. என்ன எழுதிருக்குன்னு பாக்கலாம். மொச்சக்கொட்டைய அடுக்கின மாதிரி என்ன அழகான எழுத்து பாபா. சிக்கல புக்க சிக்கா. ஐயோ,
ஏண்டா இது தங்கம் நினைச்சிட்டு திருநீங்கல்ல இது என்ன தெரியுமா நிக்கல் வெள ஒண்ணே கால் ரூபா இதுக்காக நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கூட்டர்ல வந்து ஒரு பொம்பளை கழுத்துல இருந்த செயினை பறிச்சிட்டு போறீங்களே அதுவும் யாருகிட்ட இருந்து ஒரு கண்ணு தெரியாத அனாத கிட்ட இருந்து கேக்குறதுக்கே அசிங்கம் அல்ல போங்க அக்கா ஏன் வீட்டு விட்டு வெளியே வந்த பக்கத்து கடையில காய்கறி வாங்க வந்தேன்ப்பா ஏன் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன்னா அக்கா கண் இருக்கிறவங்க கிட்டே கழுத்து மணி பறிச்சிட்டு போற காலம் ஆஹா இனிமே உன்னை இப்படி விட்டு வைக்க கூடாது ஏதாவது ஒரு கண்டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போற எதுக்குப்பா பேசாம வா சொல்றேன் ஆபரேஷன் செஞ்சா பார்வை வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்களா ஆபரேஷனுக்கு என்ன செலவாகும் டாக்டர் சுமார் 5000 ஆகலாம் 5000 எஸ் அப்படின்னா இன்னைக்கே நீ கல்கத்தாவுக்கு கிளம்புறியாப்பா ஆமா என்ன பாடுபட்டாவது 5000 ரூபாய் சம்பாதிக்கணும் அக்காவுக்கு கண் ஆபரேஷன் பண்ணி பார்வை வரும்படியா செய்யும் இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு பெரிய மனசுப்பா இந்த அநாத மேல உனக்கு ஏன்பா இவ்வளவு அன்பு அவள் நம்பிக்கையோட அழுதுட்டு இருக்கவங்கள சிரிக்க வைக்கணும் அதுதான் லட்சியம் கேட்டியம்மா கடவுள் இல்லைங்கிறான் எங்க இறக்கம் இருக்கோ அங்க கடவுள் இருக்கார்னு மகான்கள் சொல்லியிருக்கார் அப்படி பார்த்தா அவனுடைய இதயத்திலேயே கடவுள் இருக்கார் அது அவனுக்கு தெரியல அது உங்களுக்கு தெரியுமா சிரிப்பு பதிலாகாது பிரகாஷ் நீ எடுத்திருக்கிற இந்த நல்ல காரியத்துல கடவுள் உனக்கு கருணை காட்டுவார் போயிட்டு வாப்பா பாப்பா போயிட்டு வட்டுமாம்மா பாப்பா சாக்லேட் கேக்க முதலாம் வாங்கி கொடுக்கணும் மடிக்க கூடாது என்ன எங்க மாமா கூத்த கூடு அக்கா போயிட்டு வரட்டுமா ஐயா வர அம்மா வர போயிட்டு வா தம்பி சீக்கிரம் ஒரே சிக்கல் சிக்கல் சிங்கார வேலா சீக்கிரம் சிக்கலை எடுத்து விடப்பா அம்மா ஊர்ல இருக்கிற ஈரும் பேனும் வந்து என் தாடியில தங்கிருச்சு போல இருக்கு ஒரே அரிப்பு அது மட்டும் இல்லப்பா மூட்டைப்பூச்சி கொசு அதெல்லாம் கூட இருக்கு இதோ வந்து விட்டா கொசுவின் எதிரி மூட்டைப்பூச்சியின் மூல விரோதி பேகம் ஸ்ப்ரே மாவா எந்திரங்க எந்திரங்க ஆசையாம நில்லுங்க அப்ப திரும்புங்க எது முன்னால எது பின்னால ஒண்ணுமே தெரியலையே இருக்கட்டும் போதும் 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 போவாலு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம் அது எப்படி ராம அண்ணன் வந்தாதானே கல்யாணம் சொல்லிருக்கீங்க இங்க உட்காந்து வந்துட்டு வரா நாம போய் தேட வேண்டாம் அருமையான ஐடியா நாளையில இருந்து ஊர் ஊரா போய் தேடுவோம் தேடுவோம் ஒரு 10000 ரூபாய் எடுங்க இதுக்கு அங்கங்க போய் ஹோட்டல்ல தங்க வேணா செலவுக்கு நான் வரல வீராசாமி வெடிகுண்டு வெடி ஒரு ட்ரிப் வர்ற பணம் தர்ற எப்போ விலகு பேங்க் போயிட்டு வந்து இப்பதான் வீடே ஒரு கலையா இருக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன பயம் இதுக்கு மேல ஏதாவது காரணம் சொல்லி உங்க அப்பா நமக்கு தடை போட்டார்னா துளசி கஷாயத்தை குடிமா எப்படி குடிக்குது பரவாயில்லம்மா சரியாயிடும் அம்மா ராமத்துல செங்கம்மா எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருக்கோம் இல்லம்மா காலையில இருந்தே காணும் எனக்கு என்னமோ பயமா இருக்கு நான் போய் பாத்துட்டு வரேன்மா நீ படுத்துக்கோ படுத்துக்கோம்மா உள்ள போக கூடாதுமா ஐயா நான் அம்மா கூட்டுக்காக தான் போறேன் போக கூடாது ஐயா நான் உள்ள போய் பொம்மை வைக்கிறேன்னு சொன்னா விட மாட்டேங்கிறாரு ஏன் அப்படி பாக்குறீங்க நான் என்ன திருடவா போறேன் ஆமாப்பா அவங்க என்ன திருடவா போறாங்க ஐயா இந்த பொம்மை பாருங்க அழகான பொம்மை ஒண்ணு வாங்கிக்கோங்க எங்க வீட்டுல குழந்தை இல்லையம்மா குழந்தை இல்லைன்னா என்ன வீட்டுல பொம்மை வச்சுக்க கூடாதா எங்க வீட்டுல எங்க அம்மா நிறைய பொம்மை வச்சிருக்காங்க எங்க வீட்லயும் தான் குழந்தை இல்ல நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் உங்க அப்பா
எனக்கு அப்பா கிடையாது, எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மாக்கு இப்ப உடம்பு சரியில்ல, மருந்து வாங்க கூட காசு இல்ல. காலையில இருந்து நான் ஒரு பொம்மை கூட வீட்டுல. ஐயா ஒரு பொம்மை வாங்கிக்கிங்க ஐயா. அந்த பொம்மை என்ன விலை? 10 ரூபாய். என்கிட்ட சில்லற இல்லையே. பரவாயில்லம்மா, அம்மாவுக்கு மருந்து வாங்கணும்னு சொன்னீல, வச்சுக்க. ஐயா ஐயா. அம்மா அம்மா, இந்த ராம துளசி எங்க போயிட்டாலோ தெரியலையே. அம்மா நான் வந்துட்டேம்மா. ஏண்டி எங்க போன? எங்க போன? எங்க போனன்னு கேக்குறேன். போவியா? எங்க போய் தேடுறது? காலையில இருந்து காணா உன் ஜோரத்துக்காக மருந்து வாங்க பொம்மை வைக்க போனேம்மா. மருந்து வாங்க போனியா? ஆமாமா, டாக்டர் இந்த மருந்த 2 நாளைக்கு சாப்பிட சொன்னார்மா. அருமை தெரியாம இந்த பாவி ஒண்ணு அடிச்சுட்ட. ரொம்ப அழகா இருக்கு, எங்க வாங்கினீங்க? வெளியில ஒரு பாப்பா வச்சுட்டு இருக்குது. உனக்கு தாய் இது தூரு. இதான் நான் சொன்னது. என்ன பாப்பா? இந்த காலத்துல இப்படி ஒரு அம்மா இருக்காங்களா? எங்க அம்மா இருக்கிறாங்களா? அந்த பணத்துலதான் உன் மருந்து வாங்கி சொன்னேன். சும்மா கொடுத்தா வாங்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லி இருக்காங்க. என்னதான் இது பெரிய நம்பா போச்சு. வேற கவனம் இல்லையா? பேர் என்ன டல்லி? என் பேரு ராம் துளசி. எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா அது கிராம துளசின்னு பேர் வைக்கிறதா நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். நினைச்சதெல்லாம் நிறைவேறிட்டா. அப்புறம் கடவுளுக்கு என்ன வேலை? வாங்க சாப்பிடலாம். அதோ பாப்பா, நீ எப்போ வந்த? இப்ப பாப்பா எப்படி இருக்கு பாத்தீங்களா? லவ்லி, இளவரசி மாதிரி இருக்கான். பாப்பா பொம்மைக்காக இந்த பணத்தை எடுத்துக்கோ. அதுவும் உனக்காக தான் போட்டுட்டு போட்டு பாப்பா. இந்த டிரெஸ்ல உங்க அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் பாப்பா அழுற? ஏன் பாப்பா அழுற? எங்க அம்மாக்கு பார்க்க முடியாது. ஏன் பாப்பா? அவங்களுக்கு 2 கண்ணும் தெரியாது. ஏன் பாப்பா? உங்க அம்மாவே நல்ல டாக்டர் யாரும் பாக்கலையா? பார்த்தாங்க. கண் ஆபரேஷன் பண்ணா கண்ணு வருமா? அதுக்கு உடனே சொல்றதுக்கு யாரும் இல்ல. நான் இருக்கேன் பாப்பா, நான் இருக்கேன். உங்க அம்மாவுக்கு மறுபடி கண்ணு மறுபடியா நான் செய்யறேன். நிஜமா? நிஜமா. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, உங்க அம்மாவை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பார்வை வந்து உன்னை பார்க்க முடியா செய்யறப்பா. ரொம்ப நன்றி ஐயா. இந்த சின்ன வயசுல பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றியே. யாரு உடைய செய்தாலும் எங்க அம்மா நன்றி சொன்னு சொல்லிருக்காங்க. உங்க அம்மா நல்ல அம்மா, அதனாலதான் அப்படி சொல்லிருக்காங்க. ரூபா பாப்பா கொண்டு போய் விட்டுட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்து. சரி
வாங்க. சார், உங்க பெங்களூர் பார்ட்டி நம்ம கலை நிகழ்ச்சிக்காக போன மாசமே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப உங்ககிட்ட பேசி தேதியை முடிவு பண்றதுக்காக வந்திருக்காங்க. மன்னிக்கணும் சார், நாங்க அடுத்த பிளைட்லயே போகணும். எங்க விஷயத்த பேசி முடிச்சுட்டு 10 நிமிஷத்துல அனுப்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். பாப்பா கொண்டு போய் வீட்டுல விட்டு. அப்பா, நான் அப்புறமா வந்து உங்க அம்மாவை பாக்குறேன். அம்மா, ராமதுலசி அம்மா வந்துட்டியாம்மா? வந்துட்டேம்மா. பொம்மை எல்லாம் வித்துட்டியா? வித்துட்டேம்மா. இந்தாம்மா 50 ரூபாய். 50 ரூபாயா? இது இவ்வளவு பணம்? அந்த ஐயா கொடுத்தாங்க. புண்ணியமா, நல்லா இருக்கட்டும். ஏமா, கம் புதுசு போல இருக்க. ஆமாமா. எது? அந்த அம்மா கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி சொன்னியா? தேவையில்லைம்மா, உங்களை பாக்குறதுக்காக நானே வந்திருக்கேன். வாங்க வாங்க. பாத்தீங்களா, உங்களை வச்சுக்கிட்டு என் பொண்ணு எனக்கு விளையாட்டு காட்டுறா. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாமா. அது இல்ல, முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் மோராவது சாப்பிடுங்க. இது என் வீடு மாதிரி, எனக்கு எதுக்கு உபச்சாரம்? நீங்க ரொம்ப நல்லவங்க. என் பொண்ணு சொன்ன உங்களை பத்தி. உங்களை கண்ணு தெரியாதுன்னு இன்னைக்குதான் பாப்பா சொல்லிச்சு. பிறவிலையும் அப்படித்தானா? இல்லம்மா, சில வருஷங்களுக்கு முன்ன ஒரு விபத்துல என் தலையில அடிபட்டு அந்த அதிர்ச்சியில எனக்கு பார்வை போயிடுச்சு. எனக்கு மறுபடியும் பார்வை வரும்படியா செய்யறதுக்காக பிரகாஷ்ங்கிற பையன் எனக்கு தம்பி மாதிரிங்க. அவன் பணத்துக்காக கல்கத்தா போயிருக்கான். அது இருக்கட்டும், உங்களை கண்ணு ஆபரேஷன் பண்ணி பார்வை வரும்படியா நான் செய்யறேன். என்னால எதுக்கு உங்களுக்கு வீண் செலவும் சிரமமும்? அப்படி இல்ல, உங்களுக்கு பார்வை கிடைச்சா அதை விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு? உங்களை பாக்குறதுக்காக அவரும் ஆவலா புறப்பட்டாரு, ஆனா வர முடியல. யாரு? உங்க கணவரா? கணவராக போறாரு. வர ஆவணி மாசம் எங்களை கல்யாணம். அப்படியா? நல்லபடியா இருக்கட்டும். ஏதோ போன ஜென்மம் இருந்து அதுல நாம அக்கா தங்கியா இருந்திருப்போமோ என்னமோ. இந்த ஜென்மத்துல என்னால நீங்க எவ்வளவு அன்பு இறக்கும் காட்டுறீங்களே. உங்களுக்கும் உங்க வருங்கால கணவருக்கும் என் வாழ்நாள் எல்லாம் கடமைப்பட்டிருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எங்களுக்கு இந்த குழந்தை மேல ஏற்பட்ட அன்புதா எல்லாத்துக்கும் காரணம். நான் போய் டாக்டரை பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன். நான் வரேன் வரேன் பாப்பா. என்ன டாக்டர்? இவங்களுக்கு பார்வை வருமா? ஆபரேஷன் நிச்சயமா வரும். அப்ப ஆபரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க டாக்டர். ஓயே, இன்னும் 2 நாள்ல வச்சுக்கோ. கடவுளே, எங்க அம்மாக்கு பார்வை வந்து என்ன பாக்கணும். அப்போ நானும் எங்க அம்மாவும் உன்னை தினம் வந்து கும்பிடுறோம். கவலைப்படாதம்மா, உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா கண் பார்வை கிடைக்கும். நிஜமா கிடைக்குமா தாத்தா? கட்டாயமா கிடைக்குமா. கடவுளை நம்பிட்டா கைவிடவே மாட்டார். பாம்மா சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். எங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. வீட்டுல வேலை நிறைய இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல 4-5 நாள் நான் எப்படி வெளியூர் வர முடியும் சார்? நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கலைநுட்பத்தை கட்டி முடிச்சு உங்க கையால சிறப்போட நடத்தணுங்கிறதுக்காக தான் சார் காத்துருக்கேன். சார், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, அவங்க கலை மன்றத்துக்கு நாம தான் ஸ்பெஷல் ஷோ நடத்தி வசூல் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியா? நான் போயிட்டேன்னா வேலையில யார் கவனிக்கிறது? வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க. என்ன விசேஷம்? நம்ம கலைமன்ற திறப்பு விழா சம்பந்தமா வந்திருக்கோம். ஐயா கண்டிப்பா வரணும். ஆமாங்க, முக்கியமான விஷயம். அவங்க விரும்பி கூப்பிடுறாங்க, போயிட்டு வாங்க. அப்படின்னா வா, ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம். நான் எப்படி வர முடியும்? நாளைக்கு அந்த அக்காவுக்கு கண் ஆபரேஷன், நான் பக்கத்துல இல்லனா நல்லா இருக்குமா? கரெக்ட், நீ பக்கத்துல இருந்து அவங்களுக்கு வேணுங்கிற சௌரியம் எல்லாம் செய்து கொடு. ஓகே, நீ போய் பெட்டி இருக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தந்துடுறேன். ரொம்ப நன்றிங்க. ஒரு ஏர் கண்டிஷன் டபுள் ரூம், ஒரு சிங்கிள் ரூம். ரெண்டாவதுக்கு டபுள் ரூம் ஏசி எங்களுக்கு, சூடான சிங்கிள் உங்களுக்கு. வாடகை என்ன? 180. ரெண்டுக்குமா சேர்த்து 180 ரூபாய். ஒரு மாசத்துக்கா? இல்ல, ஒரு நாளைக்கு. சல்லிசா ரூம் கிடையாதுங்களா? நான் கயத்து கட்டுலதான் படுப்பேன். எதுத்தா போல சாமியார் மடம் இருக்கு, அங்க போங்க. போலாமே. என்ன பண்ணீங்க? கொஞ்சம் கூட இது இல்லாம. அப்போ ராமண்ணே? ராமுவே தான். ஆஹா, கண்டேன் ராமுவை. அண்ணே உனக்கு செஞ்ச பாவத்துக்கு இப்படி அனுபவிக்கிறேன். முதலாளி, என்ன இதெல்லாம் வேஷம்? வேஷம் இல்ல, உண்மை. உன்னை கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேக்குற வரைக்கும் இப்படியே இருக்கணும்னு கோபால் கண்டிஷன் போட்டான். கண்டிஷனா? இட்டுச்சா தெரியுமா அண்ணே?
இந்த ஆள் செஞ்ச பாவத்துக்கு அவர் அழவுடணும் இப்படியா இருக்க சொன்னேன். சரி போன போது ஏதாப்புல சவரக் கடை இருக்கு, அங்க போய் சுத்தமா மொட்டையடி, கூடவே பண்ணி கூட்டிட்டு போ. உண்மையா? பொண்ணுக்கு மொட்டை அடிச்சா அசிங்கமா இருக்கும். பரவாயில்ல, எனக்கு மொட்டை தான் பிடிக்கும். ஓடா மட்டை. அண்ணே எப்படின்னு இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? போன நீ நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்கண்ணே. பா எல்லாத்தையும் சொல்றேன், வண்டியில. அம்மா உன் கட்டை அவுக்க போறேன், முதல்ல மங்களா இருக்கும், அப்புறம் தெளிவா தெரியும். சரிங்க. என்ன பெத்த மகளாட்டும் அன்பு காட்டி ஆதரிச்ச பூஜாரி ஐயா வந்திருக்காங்களா? நான் இங்கதாமா இருக்கேன். பெரியம்மா இருக்கேம்மா. என் கூட பிறக்காத தங்க ரூபா, இதோ உன் பக்கத்துலதான் இருக்கேங்கா. மா நானும் இங்கதாமா இருக்கேன். எனக்கு கண்ணு தெரியுது டாக்டர், என்னால பார்க்க முடியுது, என்னால பார்க்க முடியுது பூஜாரியா. பெரியம்மா எனக்கு கண்ணு தெரியுது. அக்கா அம்மா என்ன தெரியுதாம்மா? என் கண்ணே, நீ பிறந்ததுக்கு அப்புறம் உன் முகத்தை நான் இப்பதாம்மா பாக்குறேன், இப்பதான் பாக்குறேன். அம்மா புதுசா பார்வை வந்த நிலையில கண்ணீர் விடுறது கண்ணுக்கு நல்லது இல்லம்மா. நான் இல்ல டாக்டர், இது ஆனந்தத்துல வர்ற கண்ணீர். ஏமா ரூபா காலை தொட்டு கும்பிடு. என்ன கதெல்லாம் ரூபா? நான் உன்னை விட வயசுல மூத்தவன், நன்றியோட நான் தொட வேண்டிய உன் காலடிய என் குழந்தைய விட்டு தொடறதுல தப்பன்னம்மா. நீ எனக்கு கண் கொடுத்த தெய்வம், இனிமே எப்படியாவது என் குழந்தைய நான் காப்பாத்திப்பேன் அக்கா. ரொம்ப நல்லா இருக்குப்பா. பாப்பா ராமதுளசி. ஐ பாப்பா இந்த பாரு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. பாப்பா எப்படி இருக்க? வணக்கம் குறுக்கல்லையா, பிரமாதமா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? உங்க கடவுள் சௌக்கியமா இருக்காரா? அப்படியே இருக்க, இன்னும் மாறல அக்கா. பாப்பா என்னம்மா அதுக்குள்ள எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டியா? அக்கா உனக்கு கண்ணு தெரியுதா? தெரியுது. உனக்கு பார்வை வந்துருச்சா? ஆமாப்பா, நீ கல்கத்தா போன முகூர்த்தம் ஒரு புண்ணியவதி வந்து ஆபரேஷனுக்கு பண உதவி செய்து பார்வை கொடுத்துட்டா. அப்படியா? ஆமாப்பா, எல்லாம் கடவுளோட கருணைதான்பா. அடிச்சீங்களே உங்க வழக்கமான துருப்ப. அக்கா கண்ணுக்கு பிரகாசத்தை கொடுத்து பிரகாஷ்ங்கிற பேரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சா உங்க கடவுள் எனக்கு கெடுக்கா காட்டிட்டு அந்த சான்ஸ் அவரே அடிச்சிட்டு போயிட்டாரு. கொள்ளாத ஆளியா உங்க கடவுள். அக்கா உனக்காக கல்கத்தா போய் கஷ்டப்பட்டு 5000 ரூபாய் கொண்டுட்டு வந்திருக்கேன், என்ன செய்யறதுன்னு புரியல. சரி நாக்கு செத்து போய் வந்திருக்க, கார சரம ஏதாவது சாப்பாடு போடுறது. அடுத்தது எம் எஸ் விஸ்வநாதன். மெல்லிசை மன்னர் தானே? ஆமா. அவர் நம்ம கல்யாணத்துக்கு வரமாட்டாரா? நல்லா சொன்ன, கலைஞர்கள் வீட்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவார். ஆமா அதெல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இது நாம நேர்ல கொண்டு போய் கொடுக்க வேண்டியது. யாருக்கு? அக்காவுக்கு. எந்த அக்கா? அதான் நம்ம ராமதுளசியோட அம்மா. ஓஹோ, அதோட ஆசிரமத்துல இருக்கிற மத்தவங்களுக்கும். வெரி குட். நாம ரெண்டு பேரும் நேர்ல கொண்டு போய் கொடுத்தா அவங்களா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா முதல்ல அந்த வேலைக்கு வலிப்போம். வாங்கம்மா. ஹலோ பாப்பா. ஹலோ அம்மா. கூப்பிடுமா? அம்மா கடைக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க. அம்மா துளசி. மாமா மாமா நான் சொன்னல்ல அந்த ஐயாவும் அம்மாவும் இங்கதான். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இதுவரைக்கும் நான் எந்த கடவுளும் கும்பிட்டதில்ல, இப்போ ஒரு ஏழைக்கு கண் கொடுத்த உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீ நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. ரூபா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் இறங்கிட்டு வண்டி அனுப்புறேன், நீ இருந்து கொடுத்துட்டு வா. வரேன். வாங்க உள்ள வாங்க.
வாமா. வந்து ரொம்ப நேராச்சா? இல்லக்கா, உங்களை பாக்குறதுக்காக அவரும் வந்திருந்தாரு. அவரும் வந்திருந்தாரா? ஆமா, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருந்தீங்கன்னா அவரையும் பாத்துருக்கலாம். என் ராசியே அப்படித்தான், முக்கியமானவங்க வந்து பார்க்க முடியாம போச்சு. வருத்தப்படாதீங்க, கல்யாணத்துல பாத்துக்கிட்டா போச்சு. இந்தாங்க பத்திரிகை. ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா வரேன். என்ன நீங்க அண்ணியர் மாதிரி பேசுறீங்க? முன்னாடியே வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க தான் செய்யணும். உங்களை விட்டா இந்த அனாதைக்கு வேற யாரு இருக்கா? இந்த அன்பு கைதா எனக்கு அலங்காரம் செய்யணும். அப்பா, அது மட்டும் வேண்டாமா? நான் எதுக்கு சொல்றேன்னா, இது எப்ப நான் ஒரு அனாதைன்னு அழிச்சோ அப்பவே என்னோட மூட நம்பிக்கை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டேன். உண்மையான அன்போடு இருக்கிறவங்க எதை செஞ்சாலும் அது கடவுளுக்கு பிடித்தமாவே இருக்கும். நீ ஆயிருந்தா சொன்னாலும் அதெல்லாம் வேண்டாம். நான் சொன்னா சொன்னதுதான். நீங்க தான் வந்து எனக்கு கல்யாண அலங்காரம் பண்ணணும். நான் வரேன்க்கா. துளசி, ஆரத்தி எடுத்துக்கம்மா. இங்க குழந்தை வல்லிய எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. அம்மா, அத்தை, நல்லா இருக்கிறியா அம்மா? அத்தை, நீங்க எப்படி இங்க? செஞ்ச பாவத்தை தொலைக்கிறதுக்காக கோயில் கோயிலா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறம்மா. அம்மாடி, சாமி, அந்த குங்குமத்தை கொடுங்க. அத்தை, நீ சுமங்கலிமா, உன் புருஷன் உயிரோடு இருக்கிறம்மா. அத்தை, அத்தை, லாரி விபத்திலிருந்து தப்பிச்சு வந்துட்டாமா. உன் முடிவுக்கு நான் தான் காரணம். என் மேல கோச்சிட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டான். எங்க இருக்கிறா என்னன்னு ஒரு விபரமும் தெரியலம்மா. ஐயா, பூஜாரி ஐயா, நான் சுமங்கலி, நான் சுமங்கலி ஐயா. என்ன கடவுளோட கருணைதான்டா முருகா, முருகா. உங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே உங்க கணவரை தேடி கண்டுபிடிக்க நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றிமா. ரூபா, என் கையால உன் நெத்தில போட்டு வைக்க சொன்ன வேலை என் நெத்தில போட்டு வந்துடுச்சு. இந்த அன்பு தேவதை என் வீட்டுல அடியெடுத்து வச்ச நாள்ல இருந்து என் வாழ்க்கையில புது திருப்பம் ஏற்பட்டு எல்லாமே நல்லபடியா நடக்குது. இனிமே நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். உனக்கு கல்யாண அலங்காரம் மட்டும் இல்ல, நானே முன்ன நின்று உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். வா. என்ன சரிப்படாது. நீங்க எல்லாரும் புல் கோழிப்பா, இங்க ரெண்டு ஜோகர். போய் வருவா. ஓம் பூஸ்வாம், ஓம் புவஸ்வாம், ஓம் சுபஸ்வாம், ஓம் போட்பபஸ்வபஸ்வாம், அக்னிஹேவதாம் ஜோனாதர்போவிஜாபுஜாம் நமஸ்தயாதி. துளசி, உனக்கு கண் கொடுத்த புண்ணியவதிக்கு உன் கணவரை கல்யாணம் செய்துக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அவ கொடுத்த கண்ணாலே உன் கணவரை பாக்குற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. அவ குங்கும குளத்துக்கு நீ குறுக்க நிக்காத. உன்னை நன்றி கடன் செலுத்துறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இங்க இருந்து போயிடு, போயிடு, போயிடு. துளசி அண்ணே உயிரோடு இருக்காங்க. துளசி உயிரோடு இருக்கா? எதுடா சொல்ற?
ஆமாண்ணே, இப்ப என் கண்ணால பார்த்தேன். இங்க இருந்து ஒரு பாப்பாவை கூட்டிட்டு ஓடிட்டாங்க. பை காட், நீங்க சொல்றது எங்க ஆசிரமத்தில் இருக்கிற தொலைசியா? ஆமா, அவரு தான். அப்படின்னா அஞ்சாறு வருஷங்களுக்கு முன்னால ஆத்தல விழுந்து தற்கொலை பண்ணி? ஆமா, அவங்களே தான். சத்தியமா அவங்கதான் எங்க அண்ணி. அப்போ துளசியினுடைய கணவன் லாரி டிரைவர் ராமுங்கிறது? நான் தான். தெரிமகளா, கடவுளே கடவுளே, நீங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க! காணாம போன புதையல் கைக்கு கடிச்சிருச்சு. என்ன என்னங்க யோசனை? புறப்படுங்க. ரூபா, பித்து பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த எனக்கு பேரும் புகழும் கொடுத்து என்ன மனிதனாக்குறேன். கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்து உன்னை உட்கார வச்சுட்டு உன்னை அவமானப்படுத்துறதுக்கு என் மனசு தாங்கல. அதே நேரத்துல நான் தாலி கட்டிய மறை உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் கழுத்த நீட்ட நானும் தயாரா இல்ல. என் மேல உயிரியே வச்சிருக்கிற துளசி அக்காவுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை? எனக்கு என்ன இருக்கவே இருக்கு. அஞ்சு கலர் பல்பு, 50 அடி மேடை, 500 ரசிகர்கள், இந்த வட்டத்துக்குள்ளேயே என் வாழ்க்கை அடைக்கிடும். ரூபா, எனக்கு எனக்கு என்ன செய்யறது என்ன புரியல. சீக்கிரம் புறப்படுங்க. இப்ப நீங்க தாமதிச்சா அக்கா ஏதாவது பயங்கர முடிவுக்கு வந்துருவாங்க. புறப்படுங்க அண்ணே. வாங்க அண்ணே. துளசி, ஒரு பொண்ணு கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்துட்டு கடைசியில விட்டுட்டு ஓடி வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? துளசி, நீ உயிரோடு இருக்கிறது எனக்கு தெரியாதுமா. கொஞ்சம் பிரிஞ்சு அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்த எனக்கு அந்த பொண்ணு ஆதரவு கொடுத்தா அவளுடைய விருப்பத்தை மறுக்க முடியாம தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். புரியாம பேசுறீங்களே ரூபா. ஒரு அன்பு தேவதை. இப்ப உங்களை நான் பாக்குறேனே, இந்த கண்கள் அவ கொடுத்தது. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட நான் சம்மதிக்க மாட்டேன். துளசி, ரூபா பத்தி நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா இன்னொன்னு நீ அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும். கட்டுல பரவியும் பெத்த குழந்தை இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அவ சுயநலக்காரி இல்லை. ஆமாம்மா, நீ ராமுவோட மனைவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி இவர் இங்க அனுப்பிச்சு வச்சிருச்சுமா. பாப்பா, ஐயா இல்லம்மா, உங்க அப்பா. ஆமாம்மா, இவங்கதான் உங்க அப்பா. அப்பா, ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லல? விதிமா, விதி நம்ம எல்லாரையும் பிரிச்சு வச்சிருந்தது. இனிமே எந்த சக்தியோடு நம்ம பிரிக்க முடியாதுமா. அம்மா, 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 நீங்க எங்க இங்க? அம்மா, இதுக்கெல்லாம் நான் தான்ப்பா காரணம். என்ன மன்னிச்சுறியா? அப்படி சொல்லாதீங்க அம்மா. நடக்க கூடாதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே எல்லாம் நல்லதா தான் நடக்கும், நல்லதா தான் நடக்கும். ஐயா, ஐயா, சிதறி போற என் குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு நீங்க செய்த உதவிக்கு என் வாழ்நாள் பூரா நான் கடமைப்பட்டிருக்கேன். அம்மா, துளசி என்னையே காப்பாத்துறீங்கன்னு அன்னைக்கு கேட்டியே, அந்த கேள்விக்கு பதில் ஆண்டவன் இன்னைக்கு சொல்லிட்டான் பாத்தியா. நீ உன் கணவரோட சந்தோஷமா போயிட்டு வாமா. துளசி, அம்மா மகராசியா போயிட்டு வாமா. அக்கா, பிரகாஷ், என் கூட பிறந்த சகோதரன் இல்லாத குறைய நீ தீர்த்து வச்சுட்ட. உன்னை நான் மறக்கவே மாட்டேன். கடவுளே, நீ பெரியாளியா. நல்லா இருந்த ஒரு குடும்பத்தை பிரிச்சு சின்னாபின்னாக்கி கடைசியில ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிச்சு எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சிட்டிய. யாரும் அசைக்க முடியாது. போய, யூ ஆர் ரியலி கிரேட். கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, கடவுள் ஒருவன் உண்டு. கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, கடவுள் ஒருவன் உண்டு. கண்டவர் யாரும் சொன்னதும் இல்லை, சொன்னவர் யாரும் கண்டதும் இல்லை. கண்டவர் யாரும் சொன்னதும் இல்லை, சொன்னவர் யாரும் கண்டதும் இல்லை.
புதுமையான பரிசு கடிகாரம் மணிக்கு மணி இனிமையா இசை ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். விருந்தெல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். அப்படியா சித்தப்பா? ஆம். எல்லாரும் சாப்பாடு கழிச்சு போங்க. வணக்கம். இல்லைங்க, நான் சௌந்தர்யா கம்பெனில வேலை பாக்குறேன். அங்க தயாரிக்கிற அழகு சாதனங்கள்லாம் விக்க வந்து. வெரி சாரி. இத வியாபாரம் நினைக்காதீங்க. இத நீங்க வாங்கினா ஒரு ஏழை குடும்பத்துக்கு உபகாரம் செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் சார். அப்படியா? ஆமா சார். மனைவிக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க சார். என் மனைவியா? ஆமா சார். அந்த காலத்துல பெண்கள் பூ தான் கேட்பாங்க, ஆனா இப்ப எல்லாம் பவுடர் தான் சார் கேக்குறாங்க. ஓஹோ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல சார். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆனா நீ என்ன கேட்ப? என் கணவரோட இதயத்துல நிரந்தரமான இடத்தையும் நீங்காத அன்பையும் தான் கேட்ப. ஐ சி. என்ன சார்? 500 ரூபாய். எதுக்கு சார் இவ்வளவு பணம்? இதெல்லாம் மொத்தமே 50 ரூபாய் தான் சார். இதுக்குள்ள விலை இல்லாது. குடும்பத்துக்கு உதவின்னு சொன்னீங்க, அதுக்காகத்தான் வச்சுக்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார். அதனாலதான் இந்த வீட்டுல லட்சுமி தாண்டவம் ஆடுறா. ரொம்ப தேங்க்ஸ். வரேன் சார். நில்மா, அதையெல்லாம் நீ எடுத்துக்க. ஏன் சார்? சும்மா இருக்க சார். என்ன யாரும் நினைச்சீங்க? அழகா பேசி அருமையா வியாபாரம் செய்யற ஒரு பொண்ணு நினைக்கிறேன். வியாபாரம் செய்ய வந்தது இந்த அழகு சாதனங்களை தான் சார். அட, என்னம்மா அது? ஏன் அழுதுட்டு இருக்க? பின்ன என்ன சார், பெரிய இடமாச்சு. இறக்கப்பட்டுதான் இவ்வளவு பணம் தெரியுங்க நினைச்சேன். அதுக்கு பின்னால் இப்படி ஒரு தவறான எண்ணம் இருக்கு தெரிஞ்சிருந்தா இந்த பணத்தை தொட்டு இருக்க மாட்டேன் சார். வந்தமா இருமா, இதெல்லாம் என் மனைவிக்கு தான் சொன்னேன். ஆமா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அதனால இதெல்லாம் இங்க உபயோகப்படாது. உங்ககிட்ட இருந்தா வேற எங்கேயாவது விற்கலாமேங்கிற நல்ல இடத்துல சொன்னேன்.
நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சாரி சார், நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன் சார். இந்தமா அதெல்லாம் அங்கே இருக்கட்டும், மறுபடியும் எதுக்கு வம்பு? இல்ல சார், நானே எடுத்துக்கிறேன். ஏம்மா உன் பேர் என்ன? சீதா. வரேன் சார். சார், உங்க பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓஹோ, நன்றி. அப்பி, என்ன சித்தப்பா? எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துட்டாங்க, நீ வா. எனக்கு என்ன அவசரம் சித்தப்பா? பசி இல்ல, அப்ப சாப்பிடுறேன். உனக்குன்னு ஒருத்தி இருந்திருந்தா இந்நேரம் உன்னை இழுத்து கொண்டு உட்கார வச்சு சோத்தை ஊட்டியிருப்பான். பாத்தீங்களா, கல்யாணம் பேச ஆரம்பிச்சாச்சுல்ல. பின்ன என்னப்பா, உனக்கு உறவுன்னு சொல்லிக்க நான் ஒருத்தன் தானே இருக்கேன். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சித்தப்பா பாத்தீங்களா, எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க சாப்பிடாம. ராமு, கல்யாண பேச்சு எடுத்தா எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் நீ விரட்டுற. ஆண்டவன் உன் மனசை எப்பத்தான் மாத்த போறாங்க? அப்பா நினைச்சு போறாங்க. சரிப்பா, ஆண்டவன் விட்ட வழி. சார், என்ன மேனேஜர்? இன்னைக்கு எஸ்டேட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தீங்களே, கார் ரெடியா இருக்கு. ஓ, சாப்பாட்டு மேல போ. அப்பா வாமா வா. உக்கார். இந்தாங்கப்பா. ஏதுமா இவ்வளவு பணம்? இன்னைக்கு ராமுன்னு ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு வியாபாரம் பண்ண போயிருந்தேன்பா. 50 ரூபாய் பொருளுக்கு 500 ரூபாய் கொடுத்திருக்காரு. நம்ம குடும்ப நிலைமைய கருதி உதவியா இருக்கட்டும் சன்மானமா கொடுத்தாருப்பா. அம்மா, அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட இருந்து ஒரு பெண்ணுக்கு சன்மானம் வருதுன்னா அவளோட தன்மானத்துக்கு ஏதோ ஆபத்து வருதுன்னு அர்த்தம். முதல்ல நான் கூட அப்படிதான்ப்பா சந்தேகப்பட்டேன், ரொம்ப ஆத்திரப்பட்டு பேசிட்டேன். அப்புறம்தான் அவருடைய உண்மையான உள்ளம் புரிஞ்சது. கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுக்கற கருணாமூர்த்திப்பா அவரு. இத பாருங்க, இன்னைக்கு கூட ஒரு அநாத ஆசிரமத்துக்கு 20,000 ரூபாய் நன்கொடையா கொடுத்திருக்காரு. பேப்பர்ல வந்திருக்கு பாருங்கப்பா. நீ இந்த கார தட்டுன்னு சொல்றியா? ஆமா. அதெல்லாம் வேண்டாம், தண்ணி எங்க கிடைக்கும்? தண்ணியா? அதோ இந்த குடிசையில கிடைக்கும். நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 60 வருஷங்கள் ஆயிடுச்சுல. ஆமா, நான் முதல் முதல்ல பெண் பார்க்க வந்தப்போ நீ ஒரு பாட்டு பாடுவியே, அது யாவும் இருக்கா? அந்த பாட்டை பாடுப்பா. எனக்கு வெக்கமா இருக்கு. அடாடா அடாடா, என்ன வெக்கம்? இவர யார் இருக்கா? நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கா, சும்மா பாடுனா. பள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உள்ளம் குளிருதடி கிளியே, உள்ளம் குளிருதடி கிளியே, ஊனுருகுதடி. அடாடாடாடா, என்னமா பாடுற? யார பாரு, நம்ம அரமணியில இங்க ஒரு ரகசியம் இல்ல. உள்ளவா. வணக்கம் தாத்தா. வணக்கம் பாட்டி. தாகத்துக்கு என்ன தம்பி சாப்பிடுற, பாலா மோரா? ஒண்ணு வேண்டாம் பாட்டி, உங்களை பார்த்ததே எனக்கு வயிறு ரொம்ப மாதிரி இருக்கு. ஏன் தாத்தா, இங்க நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க? இதோ என் பெண்டாட்டியோட துணைக்கு.
அதை கேட்கல தாத்தா. குழந்தைங்க ரெண்டே பையன்கள் இருக்காங்க. அதே நேரே அந்த காலத்துல குடும்ப கட்டுப்பாடா? மன கட்டுப்பாடப்பா. சரி, உங்க பையன் என்ன செய்யறாங்க? ஒருத்தன் படிச்சுட்டு பட்டாளத்துல இருக்கான், இன்னொருத்தன் சொந்தமா பண்ணைய வச்சு விவசாயம் பாக்குறான். ரெண்டு பேருமே தேச சேவை செய்யறாங்க இல்லையா? எனக்கு ஒரு சந்தேகம் தாத்தா. என்னப்பா சந்தேகம்? ஒண்ணும் இல்ல, அதாவது எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து நிறைய எனக்கு இருக்கு. ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கும் தேவைக்கு அதிகமாவே ஆட்கள் இருக்காங்க. எல்லாம் இருந்தும் உங்களை போல சந்தோஷமா என்னால இருக்க முடியல. ஏன் தாத்தா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன ஆகல தாத்தா. அதுதான் காரணம். அப்படின்னா? தம்பி, சந்தோஷம்ங்கிறது பணத்தாலையோ பவுசாலையோ கிடைக்காதப்பா, வாய்க்கிற மனைவியால்தான் கிடைக்கும். அப்போ கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நிம்மதி கிடைச்சிருமா? கட்டிக்கிட்ட பெண்ணும் கட்டி தங்கமா இருக்கணும். மூணு முடிச்ச ஒழுங்கா போடணும்னு சொல்லி பெரியவங்க சொல்வாங்க. அந்த ஒழுங்கா போட்டாலும் மட்டும் போதாது, ஒழுங்கான இடத்திலையும் போடுறமான்னு பாத்துக்கணுமாப்பா. அது எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது? பெண்ணுக்கு அவசியமானது ஆறு குணங்கள். அந்த ஆறு குணங்கள் கொண்ட ஒரு அந்த தெய்வத்தை நாம் அடைஞ்சிட்டோம்னா குடும்பமே ஒரு கோயிலாக மாறிடுமாப்பா. அதென்ன தாத்தா அப்படிப்பட்ட ஆறு குணங்கள்? அதுக்குன்னு ஒரு பாட்டியா இருக்கப்பா. சொல்லுங்க தாத்தா, கேக்குறேன். ஒரு மயிலே பூ மகள. கொஞ்சமே தாத்தா, எழுதிக்கிறேன். பொறுமையிலே பூமகளாய். அப்படி இல்லா, பொண்ணா பிறந்தவ பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணும்ப்பா. அப்புறம் கொண்ட பேரழகில் திருமகளாய். கொண்ட பேரழகில் திருமகளாய். குட். அழகில நிச்சயம் மாதிரி இருக்கணும். பசியில் அமுதடிக்கும் அன்னையுமாய். பசியில் அமுதளிக்கும் அன்னையுமாய். சாப்பாடு போடுறதுல ஒரு தாய் மாதிரி இருக்கணும்ப்பா. ஐயோ, அப்புறங்க? காதல் அரவணைப்பில் கணிகையுமாய். காதல் அரவணைப்பில் கணிகையுமாய். இருந்து காதல் சொல்லி அது சும்மா சொல்லு. நான் சொல்லட்டுமா? வேணா வேணா, நானே புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சொல்லுங்க. ஊழியத்தில் பணி பெண்ணாய். ஊழியத்தில் பணி பெண்ணாய். இதுக்கு நானே சொல்லிடுறேனே, அதாவது கணவனுக்கு பணிபுரிகள் செய்யறதுல வேலைக்காரி மாதிரி இருக்கணும். அறிவை உரைப்பதிலே அமைச்சனுமா. அறிவை உரைப்பதிலே அமைச்சனுமாய். அதாவது சொல்றீங்களா? ஆபத்து காலத்துல கணவனுக்கு ஆலோசனைகள் சொல்றதுல ஒரு மந்திரி மாதிரி இருக்கணும்ப்பா. வாழுகின்ற பெண் எவளோ அவளே வளமா அந்த குல மகளா. வாழுகின்ற பெண் எவளோ அவளே வளமாந்த குல மகளாம். இப்படி குணங்கள் உள்ள ஒரு பெண்ணை கண்டுபிடி கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் பாரு உன் வாழ்க்கையே. தாத்தா, நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க வரேனா இல்லையான்னு பாருங்களேன். நல்லா பாப்பா, ஆசீர்வாதம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். தம்பி, உன் பேரை சொல்லவே இல்லையே. என்ன மன்னிச்சிருங்க, அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கு ராமன். எல்லாரும் ராமன் கூப்பிடுறாங்க. அப்படியா? இந்த ராமனுக்கு ஏற்ற சீதை நிச்சயம் கிடைப்பான். சீதா. திருவளர் செல்வியோ, திருவளர் செல்வியோ, நான் தேடிய தலைவியோ, நீ தென்பாங்கு திருமகளோ, பண்பாடும் குலமகளோ. தென்பாங்கு திருமகளோ, பண்பாடும் குலமகளோ, எல்லாம் உன்னோடு தானோ. திருவளர் செல்வியோ, நான் தேடிய தலைவியோ. ஆறு
அது யாரோ எவரோ ராமன் தேடிய சீதை. ஆறு குணங்கள் கொண்டவளாம் ஒரு பாவை, அது யாரோ எவரோ ராமன் தேடிய சீதை. தேவை ஒரு காரிய செல்வம், தேடாமல் தேடிய தெய்வம் நீயானால் சம்மதமம்மா, நெஞ்சம் உன் சந்நிதி அம்மா, எல்லாம் உன்னோடுதானோ. திருவளர் செல்வியோ நான் தேடிய தலைவியோ. பஞ்சனை மேலே நெஞ்சினிலாடும் தோகை, என் பார்வை அறிந்து காலமறிந்த சேவை. மனதோடு காவலிருந்து மணவாளன் ஆசையறிந்து, உறவோடு ஊடல் புரிந்து நிலவோடு தேடும் விருந்து, எல்லாம் உன்னோடுதானோ. திருவளர் செல்வியோ நான் தேடிய தலைவியோ. மஞ்சள் அணிந்து குங்குமம் சூடும் மங்கை, புது மல்லிகை பூவை பின்னி எடுத்த நங்கை. மஞ்சள் அணிந்து குங்குமம் சூடும் மங்கை, புது மல்லிகை பூவை பின்னி எடுத்த நங்கை. நாணத்தில் ஆடிய பாதம், ராகங்கள் பாடிய கண்கள், மானத்தில் ஊறிய உள்ளம், வர வேண்டும் நாயகன் இல்லம், எல்லாம் உன்னோடுதானோ. திருவளர் செல்வியோ நான் தேடிய தலைவியோ. நீ தென்பாங்கு திருமகளோ, பண்பாடும் குலமகளோ, எல்லாம் உன்னோடுதானோ. நமக்கு ஒரு விதத்துல அவ தூரத்து உறவு, சின்ன வயசுல இருந்தே நம்ம கிட்ட வளர்ந்த பொண்ணு, உன்னை நல்லா புரிஞ்சவ, ஆகையினால அவளைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சித்தப்பா ராமு, அவளுக்கு என்ன அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, பண்பு இல்லையா? ஐயோ, எனக்கு விருப்பம் இல்லையே சித்தப்பா, நான் என்ன செய்யறது? ஆமாங்க, கல்யாணங்கிறது அவங்க உங்க இஷ்டத்துக்கு சொந்தமா முடிவு செய்யறாங்க. அவர் இஷ்டத்துக்கு உடனே ஒரு பொண்ணு பாருங்க. பொண்ணு ஏன் பாப்பாங்க, நானே பார்த்தாச்சு. யார் சார் அது? அதான் சீதா. அத அன்னைக்கு வரல சௌந்தர்யா கம்பெனில இருந்து, அந்த சீதா தான். இந்த ஷீப்பு சோப்பு விற்க வந்தாள் அவளா? ஆமா. ஏப்பா, அவ யாரு, நீ யாரு, அவ தகுதி என்ன, உன் தகுதி என்ன? சித்தப்பா, தகுதிங்கிறது பாத்திரம் இல்ல, பண்பெல்லாம் இருக்கு. வளர்ந்து வர புதிய சமுதாயத்துல ஏழையும் ஒண்ணுதான், பணக்காரனும் ஒண்ணுதான். என்னமோப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். சீக்கிரமா நீ விரும்புற பொண்ண கல்யாணத்தை பண்ணிக்க. சித்தப்பா, சீதாவுக்கு லட்சம் எழுதி அவங்க அப்பா அவங்க வர சொல்றேன். சரி, நீங்களே அவர் சந்திச்சு பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓ, செல்வி சீதாவுக்கு வாழ்த்துக்கள். நலம் நலமே வாழ்க. நேற்றுதான் நான் உன்னை முதன் முதலாக சந்தித்தேன். சில நிமிடங்கள் தான் உன்னோடு பேசினேன். உன் அன்பும் அழகும் பண்பும் பணிவும்
என்னை பெரிதும் கவர்ந்து விட்டன. நீ எனக்கு ஏற்ற இலட்சிய மனைவியாக இருப்பாய் என்று நிச்சயமாக நம்புகிறேன். நீயும் சம்மதித்தால் உன்னையே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே முறைப்படி திருமணம் பேச உன் பெற்றோரை அனுப்பிவை. அப்போது உன் புகைப்படம் ஒன்றையும் தந்தனுப்பு. ஏன் தெரியுமா? உலகில் எனக்கென்று இருக்கும் ஒரே உறவினரான என் சித்தப்பாவிடமும் குடும்பம் போல் பழகும் என் பணியாளர்களிடமும் காட்டி மகிழ வேண்டும். இப்படிக்கு ராமு. அப்பா கேட்டீங்களாப்பா? கேட்டம்மா. ஆனா அவர் பணக்காரர்மா. ஆனாலும் பண்புள்ளவர்ப்பா. அவர் ஏழு அடுக்கு மாடிக வாசிமா. இருந்தாலும் அவருக்கு ஏழு மனசுப்பா. சீதா, நான் சொல்றது கொஞ்சம் தயவு. அப்பா படத்தை எடுத்து கொடுக்கட்டுமா? ஓ, நீ ஒரு முடிவுக்கே வந்துட்டியா? இங்க பாருமா, நீ தாய் இல்லாத பொண்ணு, நீ நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. படத்தை எடுத்துட்டு வா, பார்த்துட்டு வரேன். பார்க்கல, மன்னிச்சு. ஆமா, நீங்க யார பாக்கணும்? மிஸ்டர் ராமுவை பாக்கணும். எங்க வேலை பாக்கணுமா? நீங்க சீதாவோட அப்பான்னு சொல்லுங்க. தெரியும், நீங்க தானா அது? என்ன சார், கொஞ்சம் இந்த வாங்க சார், உட்காருங்க. நான் ஐயா சொல்லிட்டு வந்தேன். சார், சீதாவோட அப்பா வந்துட்டேன். அப்படியா? உட்கார வச்சு சாப்பிட கொடு. வந்து எதுவும் எங்க முதலாளி எங்களை கோவிச்சு பார்த்த. நானும் படிச்சேன். பரம ஏழையான சீதா இவ்வளவு பெரிய மாளிகைக்கு மருமகளா வருவான்னு நான் கனவு கூட கண்டதில்லை. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. இந்த புத்தகத்துல என் மகளோட போட்டோ இருக்கு பாருங்க. ஆமா, நீங்க யாரு? நான் தான் சார் சீதாவோட அப்பா. இது உங்களே மகளா? ஆமா. நான் சொன்னது இந்த சீதாவே இல்ல. என்ன சார் இது? நேத்து கூட என் பெண்ணை பாத்தீங்களா, பேசுனீங்களா? சேச்சா, நானாவது உங்க மகளை பாக்குறதாவது? யார் சொன்ன கருத்து கதை இது? என் பொண்ணு ஒரு காலம் பொய் சொல்ல மாட்டா சார். அப்ப நான் பொய் சொல்றேனா? டோன்ட் பேஸ் மை டைம் சார். சார், நான் சொல்றது கொஞ்சம் டைம் செஞ்சு கேட்டா. வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க, நான் மானம் உள்ளவன். இந்தாக புத்தகம், வேற மாடி வீட்டுக்கு போங்க. அங்க எவனாவது ஏமாந்த பணக்காரன் கிடப்பான். வேற வீட்டுல கொடுத்துட்டு
அன்புள்ள சீதா, நலம் நலமே வாழ்க. நீ விரிக்காத தோகை மயில், வண்டு மொய்க்காத வெள்ளை மலர், நிலவு கண்டு சிரிக்காத அள்ளி முகம், யாரும் தீண்டாத இளமேரடம், நான் உனை வேண்டாத நேரமில்லை, நாம் நீண்ட நெடுங்காலம் ஒன்றி வாழ. ஐயோ ஐயோ, என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு பிள்ளைய மனுஷனாக்குறதுக்கு ஒரு தாய் 20 வருஷம் பாடுபடுறான். ஆனா அதே மனுஷனை 20 நிமிஷத்துக்குள்ள வைக்கியமா ஆக்கிடுறா. எங்கிருந்தோ வர ஒரு உதவி செய்யத்தான். இந்த வாக்கை மாத்திரம் என்கிட்ட சொல்லவே கூடாதாமா? பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல இருந்து மாங்காய் கிடைச்சுமே, அப்ப பிடிச்ச நம்ம ரெண்டு பேருக்கு சிநேகம். இப்ப என்ன பண்ண உங்களுக்கு? அண்ணி சீதா இங்க வரணும். அவனதானே நல்ல உத்தியோகம், ரொம்ப பிரமாதமான உத்தியோகம். உங்களுக்கு அதையும் செய்யலாம். என்ன விலாசம்? நம்பர் 68. 68 மறந்துடுவேன், எழுதிக்கிறேன். 68 காந்தி ரோட். எழுதிக்கப்பா. வேண்டிய இல்ல, நான் காந்தி இன்னும் மறக்கல. 68 அண்ணியோட வர்றேன். வாங்க, அங்க போனீங்களா? போனேன். அவரை பாத்தீங்களா? அவரே கடிதாசி எழுதி வர சொல்லி நம்ம எதுக்காக அப்படி அவமானப்படுத்தணும்? அவங்க பணக்காரங்க, ஏழைங்க வாழ்க்கையோட விளையாடுறது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. இப்பவே போய் நானே நியாயத்தை கேட்கிறேன். உன்னை பெத்த அப்ப நான் சொல்றேன், இப்பவாவது என் பேச்சுக்கடு. அவனை மறந்துடு, அவன் உறவே நமக்கு வேண்டாம். இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு இந்த ஊர்லயே நாம இருக்க வேண்டாம், வேற எங்கேயாவது போயிடுவோம். ஓட்டல் நடக்க விட மாட்டேன்றானுங்க. யாரா ஓட்டாங்க? ஒழுங்க முறையா காரு சைக்கிள் வேற நிற்கா. ஏப்பா தம்பி, இந்த நம்பர் வீடு எங்க பாருங்க? இதுவா? ஆமா, சிப்பாய் சிங்கமுத்து வீடு. அதோ இருக்கு பாருங்க, 3வது வீடு அதான். ஓஹோ, ரொம்ப சந்தோஷம். நீ போலாம். ராதா, உங்க அப்பன் சிங்கமுத்த யாருன்னு நினைச்ச? மாஜி சிப்பாய், இன்னைக்கு பஸ்ஸாது. இப்படிப்பட்ட அசகாய சூரனுக்கு மகளா பிறந்த நீ, நீயும் ஒரு வீரனைத்தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். போங்கப்பா. மாப்பிள்ளைன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? மாவால செஞ்ச பிள்ளை மாப்பிள்ளை. மாமனார் இழுத்த இடுப்புக்கெல்லாம் பிள்ளை மாதிரி வரணும். அத விட்டுட்டு நீங்க சொல்ற மாதிரி சிப்பாய கல்யாணம் பண்ணிட்டு அவன் வெறப்பா நிப்பா, வம்புக்குத்தான் வருவான். அவமானம், அவமானம், வீர பரம்பரைக்கே அவமானம். அது இல்லப்பா, பேசாத. மிலிட்டரியில எனக்கு கீழே வேலை பார்த்த முனிசாமி காஷ்மீர் கேம்ப்ல இருக்கா, அவனை வர சொல்லி லெட்டர் எழுதிருக்கேன், இன்னைக்கு வந்துருவான். எதுக்குப்பா? எல்லாம் எனக்கு மாப்பிள்ளை ஆக்கிறதுக்கு தான். மிலிட்டரிக்கார மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம்ப்பா. இந்த பாரு, உன் புருஷன் இன்னைக்கு வரத்தான் போறான். அவனுக்கு பிடிச்ச ஆடு, கோழி, காடை, கவுதாரி, மீன், முட்டை எல்லாம் வாங்கிட்டு வர போறேன். புரியுதா? இந்த பாரு, நான் வர்றதுக்குள்ள அவன் வந்துட்டான்னா உட்கார வை, விழுந்து கும்பிடு, உபச்சரணையை பண்ணு. இதோ நான் வந்துடுறேன். அந்த மிலிட்டரிக்கார வந்துட்டோம் போல இருக்கே. உள்ள வரலாமா? அதான் வந்தாச்சே. அப்புறம் என்ன கேள்வி? நீங்க ஏன் என் காலில் விழுறீங்க? நான் தான் உங்க காலில் விழணும், எங்க அப்பா சொல்லியிருக்காரு. நீங்க என்ன? நானே விழுறங்க. பரவாயில்ல பரவாயில்ல. அடாடாடா, என்ன பக்தி, என்ன மரியாதை! என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்கிற மாதிரி எங்கிட்ட என்ன இருக்கு? நான் ஒண்ணு உங்களை பார்த்து சிரிக்கல. பரவாயில்ல, நீங்க சிரிங்க. சிரிக்கும் போது கன்னத்துல குழி விழுவுது, ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, சிரிக்காமலே குழி விழும். அப்படியா? ஆமா, எங்க பாட்டிக்கு. ரொம்ப தவாஷா பேசுறீங்க. இப்படி பேசினாதான் எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணனா? யார் அது? வேற யாரு? உங்களுக்கு வருங்கார மாப்பிள்ள. அப்படின்னா மாப்பிள்ள நீங்க இல்லையா? நானாவது மாப்பிடையாவது? நானே ராமண்ணனுடைய ஃப்ரெண்டு, ராமண்ண பெரிய கோடீஸ்வரன். என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சோப்பு சிப்பெல்லாம் கொண்டு வித்தீங்களா? 500 ரூபா கூட கொடுத்தாரு. சிச்சி, நான் சோப்பு வைக்கல, சீப்பு வைக்கல. நானு சிப்பாய் மக, இடம் தெரியாம வந்துட்டீங்க. தயவு செஞ்சு வெளியே போறீங்களா? நீங்க சீதா தானே? இல்ல, என் பேர் ராதா. நீ ராதாவா? சீதா இல்ல. அது இருக்கட்டும்,
நீங்க மிலிட்டரி முனுசாமி இல்லையா? சே, நான் கிருஷ்ணா ராமோட ஃப்ரெண்ட். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்க நீயே தப்பு பண்ணிட்டேன். நானும் அதே மாதிரி தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணதுல நம்ம ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு பெரிய ஒத்துமை பாத்தியா? தோதா போச்சு. நீ ராதா, நான் கிருஷ்ணா. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? நல்லா தெரியுது. புடவு காய் போடுற ஒரு புடவை எவன் காய போடல? எல்லாருமே தான் காய போடுறான். சில பேர் வெளியே சொல்றான், சில பேர் சொல்லவே மாட்டேன்றான். இதை பாரு, உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் செய்யறேன், எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீ செய்ய. ஏன் கண்ண தக்கிடுறீங்க? ஆமா, லவ் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க வேற. என்ன ஆட்சி நீ? என்ன ஆட்சி நீ? யார் தெரியுமா நானே? நான் எப்போதுமே வாங்கினத வச்சுக்கிறதே கிடையாது, திருப்பி கொடுக்குற பழக்கம். ஏ கூர்க்கா, போடா, போய் கதவை சாத்துறா. கூர்க்கா கதவை சாத்துறா, ஊரு தான் போட்டு போடுவோம். யாண்டா இறைஞ்சல் பண்ற? கண்ணா, கண்ணா, என்ன அவங்க அப்பா? அங்க ஐயோ, அவங்க உங்க அப்பா? என் மாமா. ஐயோ மாமா, ஐயோ சோமாரி பயிரே, மாமாரி பயிரே. என்ன நீங்களே அடிச்சிருக்கலாம். என்ன